என்னங்க இது? காலி பிசிலேரி பாட்டில கார்பரேஷன் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கீங்க? சும்மா ஒரு உதாரணத்துக்குதான். நம்ம வீட்டுல குளிக்கிறது, குடிக்கிறது, கழுவுறது, பல் துவக்கிறது எல்லாமே பிஸ்லரி வாட்டர்ல தானே. மத்தவங்க நினைச்சுக்கிட்டமே என்னங்க, இப்படி ஒரு போலி கௌரவம் நமக்கு தேவைதானே? ஏன் இப்படி எல்லாம் செய்யறீங்க? ஏண்டி நான் என்ன எனக்காக செய்யறேன்? பில் கிளின்டனுடைய பேத்திங்க மாதிரி மூணு பெத்து போட்டிருக்கிற, டெல்லியில டிபனை சாப்பிட்டு கல்கத்தால கை கழுவணுங்கிறாங்க. நாம இருக்கிற லட்சணத்துக்கு அவங்கள குருவாஞ்சேரிக்கு கூட்டிட்டு போக கூட நமக்கு பக்கு இல்ல. சும்மா ஒரு பண்டா தானே, காசா பணமா? சரி சரி, உன் பொண்ணுங்கள்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காளுவா, எழுப்பு லலிதா. பத்மினி ரகினி, கண்ணாடி ரெடியா? கொண்டு வந்திருக்கேமா. ஏண்டி அந்த ஹாய் எங்களை பார்த்து சொல்லக்கூடாதா? அது என்னது தினம் ஓ மூஞ்சில நீ முடிச்சுக்கிற? காலையில எழுந்திரிச்சதும் அழகான முகத்தை பாக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, இந்த உலகத்திலேயே அழகான முகம் எனக்குதான் இருக்கு, அதான் என் முகத்திலேயே முடிச்சுக்கிற. எல்லாம் நினைப்புத்தான் இருந்தாலும் நீ ரொம்ப தான் அழுதிடி. எனக்கு இருக்கிற அழகுக்கு நான் ரொம்ப அழுத்திக்கலாம். பை தி பை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் அழகுக்கு உலகத்திலேயே வேலை பேசுறவன தான் நான் கட்டிக்க போறேன். உன்ன மாதிரி வேர்ல்டு லெவல் ஆசை எல்லாம் எனக்கு இல்லமா. ஏதோ என் செலவுக்கு சொந்தமா பிரஸ் வச்சு நோட் அடிக்கணும். நான் அந்த நோட் அடிக்கிற மிஷினாவே மாறிடணும். ஏன் ரேஞ்சே தனி. இந்தியால இருக்கிற எல்லா ரூபா நோட்டு மேலையும் காந்தி போட்டோக்கு பதிலா என் போட்டோ பிரிண்ட் ஆகணும். எல்லாரும் தூங்கிக்கிட்டே கனவு காணுவாங்க, ஆனா நீங்க முழிச்சுக்கிட்டே கனவு காணுங்க. இத பாருங்கம்மா, ஆசைப்படலாம் ஆனா பேராசைப்படக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் புத்தி சொன்ன பிடிக்காது, பட்டாதான் புரியும். வாங்கம்மா, லலிதா, பத்மினி, ராகிணி, உங்களுக்காக ஸ்பெஷலா ஸ்பென்சர்ல இருந்து பிஸ்லரி வாட்டர் கொண்டாந்து இருக்கிறேன், பல் தேய்ங்க. அடேங்கப்பா, பல் வளர்க்கறதுக்கே பிஸ்லரி வாட்டரா? இதென்னப்பா பெரிய விஷயம், நாம துணிக்கு கஞ்சி தான் போடுவோம், இவங்க காம்ப்ளானே போடுவாங்க. வாட்ச்மேனா இருந்தாலும் பொண்ணுகள் எவ்வளவு ரிச்சா வளர்த்துறாரு. ரிச்சா சும்மா பந்தா பண்ணதுமா? ஆமா பூந்த வீடும் சரி, ஆடம்பரம் பூந்த வீடும் சரி, இந்த பீலா பார்ட்டிங்களுக்கு எந்த டுபாக்கூர் பார்ட்டிங்க மாப்பிள்ளைகளை வரப்போறாங்களோ. ஆசையெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா என்ன இது? இந்த ஆசையெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? ஓட்ட சைக்கிள் அது ஓடி போச்ச
வச்சு வேற பிரேமே இப்போ சொந்தமாச்சு அமெரிக்கா ஆப்பிரிக்கா சுத்தி சுத்தி அனுப்ப ஆச்சு தந்தநாதன் 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 திருப்பதி ஏழுமல வெங்கடேசா என்ன இது இந்த காசையெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது குத்தனுக்கு கேளு மத்தாஜுக்கு ஆசைப்பட்ட மைனா கழனி வாங்கு குட்டி குட்டி தீவை எல்லாம் வாங்குவோமா சுத்தி சுத்தி என்னை கேணி தோண்டுவோமா காதை காட்டி ஊரை எல்லாம் வளைப்போமா அரை கப்பம் கட்டு ஆளுக்கெல்லாம் தொழுவோமா தந்தநாதன் 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 கடவுளின் ஜாதி இது உலகத்தின் நீதி காசு இருக்குது கிணி என்ன வேலை இதின சரி ஜாலி கத்திரிக்கை கிணி எல்லாம் நம்ம மூஞ்சி காட்டும் யூனிவர்சிட்டி தேடி வந்து டாக்டர் பட்டம் கிட்டு எப்பிட்டு வச்சுக்கிட்ட பாதுகாப்பு எம்எல்ஏக்கும் வாங்கி கொடுத்தோப்பு காசையெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது ஓட்ட சைக்கிள் அது ஓடி போச்சு ஏரோப்ளேனே இப்ப சொந்தமாச்சு அமெரிக்கா ஆப்பிரிக்கா சுத்தி சுத்தி அல்ப ஆச்சு தந்தநாதன் 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 நான் தான் கனவுல இருக்கேன்னு பார்த்தா இவனுங்க ரெண்டு பேரும் கனவுல இருக்கானுங்க. டேய் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா என்ன என்ன பா திட்டு மாறி போச்சு. அப்போ நான் கண்டது கனவா இல்லை நினைவா? கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே இதை யார் சொல்லுவார் விதி யார் வெல்லுவார் வயிறு வாடுதையா பசியால் உயிர் போகுதையா கொட்டாம்பட்டியில பையன் தூக்கிட்டு வந்தோம் நினைச்சேன் பசிய தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. பக்கிங்க பக்கிங்க பாடினது அவன் அவன் எங்க நம்ம நடமாடும் ஹோட்டல சோனாச்சலா என்னப்பா லேட்டு இப்ப எந்த சோனாச்சலம் இல்ல உடையப்பா என்னப்பா எப்பா பேரை எப்பப்பா மாத்திரி காலையிலயா தலைவர் படம் வர வர என் பேரு மாறிட்டே இருக்கும் புடிச்சிட்டு வந்தியாப்பா நாய்க்கு ரொட்டி போற மாதிரி சாதாரண சட்னி சாம்பாருக்கு இந்த ஸ்டைலா ஒரு பிரியாணி பாயா வாங்கிட்டு வர போறாடா ஓசி இதுல தாயா உடனே
ஐயா, நீ வேலை செய்யற ஹோட்டல் அவன் சுட்டு தரது அவனுக்கே தெரியாம நமக்காக சுட்டிட்டு வர, இந்த நாய் சொல்லிட்டாங்கிறதுக்காக போயிடாதப்பா. செல்ல கொடுங்க அந்த பயலுக்கு. என்ன கணேஷ் பவனில் திருடப்பட்ட தோசை சண்டாளா? எப்படியும் சவிச்சிருவோம்ப்பா. இனிமே நான் நினைச்ச நேரத்துக்கு எல்லாம் வீட்டுக்கு வர முடியாது. என்ன கோடம்பாக்கத்துல இருந்து ஈச்சம்பாக்கத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. மகாபலிபுரம் ரோட்ல உள்ள புது பங்களாவுக்கு இனிமே நான் தான் வாட்ச்மேன். புதுசா பங்களாவை வாங்கி போட்டுட்டு எங்க முதலாளி அவர் பொண்ணுங்களோட அமெரிக்கா போயிட்டாரு. வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகுமா. பங்களாவுடைய சாவியே ஐயாவுடைய பையில தான். இனிமே அந்த பங்களாவே என்னுடைய கஸ்டடியில தான். அவசரத்துக்கு தேவைப்பட்ட அட்ரஸ் சொல்றேன், கேட்டுக்க. ஈஞ்சம்பாக்கம், ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, நம்பர் 3. வரட்டுமா? சாமி என்கிட்ட இருக்குது. வீட்டை யார் திறந்திருப்பாங்க? ஆமா, நீங்களாம் எப்படி வீட்டுக்குள்ள வந்தீங்க? பூட்டை உடைச்சுதான். பூட்டை எப்படி உடைச்சீங்க? என்ன அறிவு இல்லாம கேள்வி கேக்குற? உனக்காக நான் மறுபடியும் பூட்டை உடைக்க முடியுமா? மூளையே இல்லையே நாச்சியப்பா உனக்கு. அதான் இந்தியாவுக்கே தெரியுமே. ஹலோ நாச்சியப்பா. எஸ். போனா போகுதுன்னு உன்ன நாங்க அப்பாவா வச்சிருக்கோம். மரியாதை உள்ள வந்து வீட்டை சுத்தி காமி. முடியாது. சுத்தம் விற்றுத்தானே ஒரு கட்டில் வாங்க ஆசை, துண்டில் விற்றுத்தானே அடமீன்கள் வாங்க ஆசை, நாக்கை விற்று தேனை வாங்கி, நீரை விற்று தாகம் வாங்கி, பூவை விற்று வாசம் வாங்கி, தாயை விற்று பாசம் வாங்கி, பூட்டை விற்று சாவி வாங்கும் கொல்லாத ஆசை 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 வீட்டெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு இல்ல? புறப்படுங்க. இவ்வளவு அழகான வீட்டை பார்த்துட்டு போறதா? என்ன வளர்ற? இன்னைக்கு தான் ஜாலியா இங்க தங்கிட்டு நாளைக்கு போலாம். ரெஸ்ட் எடுக்கணும். பெட்ரூம் எங்க? இது என்ன கேக்குறது? வாங்க போலாம். ஐயோ, இந்த லூசுகளை வீட்டுக்குள்ள விட்டது பெரிய தப்பா போச்ச. விடியட்டும், விரட்டிடுற. என்ன பார்த்தா அசப்ல? ஐஸ்வர்யா ராய் மாதிரி இல்ல. நீ என்னங்கடி, இதெல்லாம் முதலாளி பொண்ணுங்களோட டிரெஸ் ஆச்சு, உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இதெல்லாம் என்ன கேள்வி? இருந்ததா எடுத்து பாருங்க. இருந்ததா? எல்லாத்தையும் காத்ரேஜ் பீரோல வச்சு பூட்டிட்டு போனாரு. என்ன நினைச்சப்பா? இம்மாம் பெரிய கேட்டு புட்டே நாங்க உடைச்சிட்டோம். நீங்க தூண்டு கோத்ரேஜ் போட்டு எங்களுக்கு பிஸ்கோத்து. ஹலோ நாச்சியப்பா, பாயிண்ட்க்கு வாப்பா. அமெரிக்கால இருக்கிற உன் முதலாளி வர வரைக்கும் நாங்க இங்கே தங்கதான் முடிவு பண்ணிட்டோம். என்னங்கடி, முதல்ல பாக்கலாம் நீங்க, அப்புறம் படுக்கலாம் நீங்க, இப்ப இங்க டேரா அடிக்கலாம் இருக்கீங்களா? இதெல்லாம் நல்லா இல்ல. என்னங்கடி, உங்க மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கேட்டுக்கு வெளியில நிக்க கூடிய வாட்ச்மேனுடைய பொண்ணுங்க நீங்க. உங்களை வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு, அதுலயும் இங்கேயே தங்க போறீங்களா? நீ எங்களை தேடி வந்துட்டியா? நாங்க கொஞ்சம் ரிச்சா இருந்தா உனக்கு பிடிக்காத? ஏதோ ஓசையில ஒரு வீடு கிடைச்சிருக்கே, அனுபவிக்கலாம் பார்த்தா என்ன விட மாட்டேங்கிற? இத பாருமா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க நினைக்கிறது ரொம்ப தப்புமா? அவ்வளவுதான். இனிமே இவங்க நாம சொல்றத கேக்குற மாதிரி இல்ல, இவங்க சொல்றதான் நாம கேக்கணும் போல. ஹ!
கொஞ்சம் விட்டா வண்டி போட்டு முதல் ஒரு இடம் பிடிச்ச நடந்து போகண்டா தங்க ஒரு பைய ஆட்டோ கிடைக்காது. வீட்டு எதுக்குங்க இந்த பெட்டி? அடே, இன்னைக்கு 50,000 ரூபாய் வசூலாக போகுது. என் வாழ்க்கையிலேயே மொத்தமா 50,000 ரூபாய் இன்னைக்கு தாண்டி பாக்க போறேன். என்னங்க இது? யாரு வீட்டையும் நாம வாடகை விட்டு சம்பாதிக்கிறது தப்பு இல்லீங்களா? இவ ஒருத்தி என்னவோ மனசாட்சி மாதிரி பேசிக்கிட்டு. சரி சரி உள்ள போ, அவங்க வர்ற நேரம் ஆச்சு, பார்த்தா பயந்துருவாங்கடி. இப்படியாச்சும் போங்க. ஐயா, நான் சொன்னதே இவங்க தான். ஏயா, நீ என்ன வீட்டு புரோக்கரா இல்ல கல்யாண புரோக்கரா? வீட்டுல குடி இருக்க ஆளுங்களை தள்ளிட்டு வானா கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைகளை அள்ளி போட்டுக்கிட்டு வந்திருக்கிறோம். எங்களை பார்த்தா மாப்பிள்ள மாதிரி தெரியல. ஆமா, தேங்க்யூ மாமா. சரிதான், விட்டா குடும்பத்துக்குள்ளே குடி வச்சிருவீங்க போல இருக்கு. இத பாருங்க, கமிங் டு த பாயிண்ட், அட்வான்ஸ் கொடுத்துட்டு கண்டிஷனை கேட்க போறீங்களா இல்ல கண்டிஷனை கேட்டுக்கிட்டு அட்வான்ஸ் கொடுக்க போறீங்களா? பொறுத்துக்கிட்டும் போத்திக்கலாம், போத்திக்கிட்டும் பொறுத்துக்கலாம். இதனால என்ன டபுள் மீனிங்ல பேசுவார? நீங்க என்ன சொல்றீங்களா? முதல்ல நீங்க கண்டிஷனை சொல்லுங்க. முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா. மூணு பேரும் மொட்டை போட்டுக்க போக போறீங்களா? மாமா ரொம்ப தமாஷா பேசுறாங்க. இதுக்கெல்லாம் நான் ஒண்ணு மயங்க மாட்டேன். யார் அந்த புடி பையன்? பையன் வழி தனி வழி. முதல்ல என் வழிக்கு வாங்க, அட்வான்ஸ் 50,000 ரூபாய் எடுங்க. திருப்பதி ஏழுமலை வெங்கடேசன் கேசா, நாங்க என்ன தெரு திருவா வேட்டியை விரிச்சு பிச்சை எடுத்தா கொண்டா இருக்க ஜில்றையா? இவ்வளவு பெருசு திறக்கிற. இத பாருங்க, பணம் எல்லாம் கொடுக்க முடியாது. பின்ன கிரெடிட் கார்டு. என்ன கார்டு கவர்னு சொல்றீங்க? அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நீங்க லம்பா ரொக்கமா கொடுத்துருங்க. ஐயோ, எங்களுக்கு கேஸ் ட்ரபிள்ங்க. கேஸ் ட்ரபிள்? நல்ல டாக்டரா பார்க்க வேண்டியது. கேஸா குடுக்கறதுல ப்ராப்ளம் இல்ல சார். அப்ப செக்கா கொடுங்க. அப்ப எவ்வளவு குடுக்கலாம்? ஏய், செக் விடுற. முதல் முதல்ல செக் எழுதுற வருமானம் அமோகமா இருக்கணும். சார் பேரை சொல்லுங்க. நாங்குநேரி நாச்சியப்பன், மூல நட்சத்திரம் தனு ராசி, சிவ கோத்திரம். தேங்காய் பழம் கொண்டு வரலையா? நான் என்ன அர்ச்சனை பண்ண போற கோத்திரம் எல்லாம் சொல்லிட்டு பேரை சொல்லுங்க சார். நாச்சியப்பன். பிளாங்க் செக். அட்வான்ஸ் எவ்வளவு வேணாலும் எழுதிங்க. என்னங்க கை இப்படி நடுங்குது? எனக்கு இந்த செக்குனாலே அலர்ஜி. எங்களுக்கு கேஷ்னாலே கை அலமேலு. மொத மொத அட்வான்ஸ் செக் வாங்கியிருக்கிறேன். நாலு பக்கமும் மஞ்சள் குங்கும வச்சு பூஜை அறையில வச்சிரு. என்ன செக்கா கல்யாண பத்திரிக்கா? ஓவர் இம்சியா இருக்கு. இது யாரே, உங்க சிஸ்டரா? இல்ல மம்மியா? இல்ல பொண்ணா? இல்லவே இல்ல. பொண்ணே இல்ல. இது என் பொண்டாட்டிங்க. பொண்ணுங்க வேற இருக்கிறாங்க. எங்க? அங்க. ஏமாமாமா, மூணுமே உங்க பொண்ணுங்கிறீங்க. ஒன்னு சிகப்பா இருக்கு, ஒன்னு கேவா கலர் இருக்கு, ஒவ்வொன்னும் ஒரு வெரைட்டியா இருக்கு. எப்படி? ஒத்தி பகல்ல பிறந்தா, ஒத்தி ராத்திரில பிறந்தா, ஒத்தி இடையில அஸ்தமனத்துல பிறந்தா? சும்மாறியா? என் பொண்டாட்டி என்ன ஜெராக்ஸ் மிஷினா? ஒரே மாதிரி மூணு காப்பி எடுக்க. சரி சரி, அது போட்டோம். வீட்டுக்கு குடுத்தன வந்திருக்கீங்க. பொட்டி, படுக்க, கட்டில், பீரோ எதையுமே காணுமே. அதெல்லாம் நாங்க பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கோம். கட்டில் பீரோவை லாக்கர்ல வச்சிருக்கீங்களா? அது என்ன லாக்கரா இல்ல குடோனா? குடோன் மாதிரி ஒரு லாக்கர். இருக்கட்டா இருக்கட்டா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. எல்லா ரூம்லயும் கட்டில் இருக்கு. நீங்க எங்க வேணாலும் விழுந்து புரளலாம். மாமா வாய திறக்க. ஆயா, நல்ல முகூர்த்த நாள், நாங்க வீட்டுக்குள்ள வந்துட்டோம். ஆழ்வாள் வாழ்வாழ்வா. இந்த பார்க்கிங்ல பார்த்தா கன் பார்க்கிங் மாதிரி தெரியுது. வீரோவே பேங்க் லாக்கர்ல வச்சிருக்காங்களே. வீரோவில் உள்ள பணத்தை எங்க வச்சிருப்பாங்களோ? கண்டிப்பா ஸ்விஸ் பேங்க்ல தான்.
இவ்வளவு நாள் நம்ம கல்யாணம் பண்ணிக்காம இருந்தது நல்லதா போச்சு. எப்படியாவது இதுங்களை அமைக்கிற வேண்டியதுதான். ஆமா, எனக்கு ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. என் அழகுக்கு இந்த உலகமே அடிமை. இந்த ஆள் எனக்கு ஜிஜிப்பி பூஸ்ட் ஹாலிக்ஸ் பண்ணிட்டா. அவருதான் அமுல் பேபி மாதிரி இருப்பாரு. அமுல் பேபி மேல அம்மாவுக்கு திடீர் பாசம். அது உனக்கு எதுக்கு? அவர் என்ன வேலை செய்யறாருன்னு சொல்லு. அவரு தானே ஒரு பெரிய பூமியர், மன்னன். பைக்குள்ள இருக்கிற அண்ணாத்த இம்மாபெரிய பேக் எதுவும் புரியுது. எவ்வளவு பிரஷ் அடிக்க வச்சுக்கிற தொழில் மேல என்ன மரியாதை? பின்ன வெள்ள அடிக்கதான் எனக்கு கை வந்து தொழிலாச்சே. அடிக்கிறது வெள்ளையா இருந்தாலும் அதுல ஒரு கலை முழுக்க இருக்குடா. ஹாய் உடையப்பா, ஃப்ரூட் ஈட். என்ன ஃப்ரூட்ஸ் குடுத்துக்காக பிடிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, அவரு என்ன வேலை பாக்குறாரு? இவரு காகமரப்பாரு அவரா. ஹாய், அது எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட? உங்க லெவலுக்கு யார கேப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? அவருக்காரு பெரிய மியூசிக் டைரக்டர். மியூசிக் டைரக்டரா? நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. நீங்க கண்ணம்மா பேட்டை பக்கம் போயிருக்க மாட்டீங்க, அங்கதான் உனோட ரீ ரெக்கார்டிங் கேட்டர் இருக்கு. கண்ணம்மா பேட்டை இல்லையா? நேரம் ரீ ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கும். அடி பிச்சு எடுத்து விட்டுருப்பாரு. என்ன அருமையா வாசிக்கிற ஐயா. நடனா இது நட ஏங்கன்னு இந்த தப்ப எங்கயா வச்சிருந்த? பைக்குள்ளதான் வச்சிருந்த. எங்க அப்ப மதுரை வேற சாமி புண்ணியத்துல இன்னைக்குதான் மயான வரைக்கும் அடிச்சு போய்கிட்டு இருக்கேன். இப்ப அடிக்கிற அடியில செத்தவனே எந்திரிச்சு வந்து கூட செத்தனால ஆடுவான் பாரு. ஆடுமா? என்ன பீடா குடுக்குறீங்க? விட்டா ஊட்டி விட்டுறீங்க போல இருக்கு. ஊட்டி விட்டா என்னடா தப்பு? நான் உனக்கு அண்ணி மாதிரி தானே. அப்படி போல அருவா வந்து முழுசா ஒரு நாள் கூட அவள அதுக்குள்ளே எனக்கு அண்ணி கிடைச்சிட்டாங்களா? அம்மா, அண்ணன் யாரு? செவப்பா சிரிச்ச முகமா இருப்பாரு, அவரு தானே? எப்படா தெரிஞ்சுக்கிட்ட? மிச்சம் இருக்கிறது ஒரு ஒருத்தர் தானே. உங்களுக்கு மேட்சா இருக்கிறது அவர் ஒருத்தர் தானே? ஆமா, அவர் என்ன வேலை செய்யறாரு? என்ன வேலை சீப்பா சொல்லிட்டீங்க? ஒரு பெரிய டாக்டர். டாக்டரா? சிட்டிபுரா கிளினிக்கு ஏகப்பட்ட பிரான்ச். ஏரியா விட்டு ஏரியா போயிட்டே இருப்பாரு. வாலிப வயோதிக அன்பர்களே, இல்லாம முடியாம தள்ளாம வாராம போகாம இப்படி பல ஆமைகளை உடம்புல வச்சுக்கிட்டு எம்பிக்கிட்டு வெடிப்பிக்கிட்டு பம்பிக்கிட்டு வாயில சுருண்டு படுக்கிறவங்க இப்படி முன்னாடி வந்து நில்லுங்க. ஜாகையா ஜாகையா. என்னங்க ஒரே தலை வலிங்க? ஒரு தலைக்கு ஒரே வலி தானே இருக்க முடியும். கொஞ்சம் பத்து போடுங்க. பத்து தானே போட்டா போச்சு. இப்படி வலிச்சுட்டேன். பத்து என்னங்கய்யா? பத்து நேரத்துல போட்டிருக்கீங்க. ஒன்னு குறைச்சல போட்டா அசிங்கம் ஆயிடுமே. டாக்டர்னா டாக்டர், டக்கரான டாக்டர். பத்து பின் பசுல பார்த்தா பல லட்சம் தேரும் போல இருக்கே. நம்ம கருப்பன் பேரு மட்டுமா திருப்பதி, வசூலும் திருப்பதி உண்டியல் மாதிரி தான். இனிமே நானும் ஒரு பணக்கார லட்சுமி. உங்களதெல்லாம் லோக்கல் பார்ட்டிஸ் டி. நம்ம ஆளுக்கு மூடு வந்து படம் போட்டா நான் டாலர்லயே கிழிப்பேன். இப்ப அர்ஜென்டா நாம லவ் பண்ணி ஆகணுமே. ஆமா, பொடியின காக்கா பிடிக்கிறோம், தடியனுகளை கவுக்கிறோம். ரெடி ஜூட் ஒன் டூ த்ரீ. ரசிகனே, நாங்க திதி கொண்டு வாட ராசி உள்ளவனே.
பெரிய ஒரு வியாதி வருமே என்ன பெரிய வியாதியாச்சும் ஆளை மறந்தா பரவாயில்ல நாளையெல்லாம் மறந்துட்டீங்க நேத்து ஒரு செக் கொடுத்தீங்களே என்ன செக் பென்சருக்கு 1 லட்சம் செக் போட்டு கொடுத்தோமே அதுவா இந்த லேடிஸ் கிளப்புக்கு 35,000 கொடுத்தோமே அதுவா பிச்சைக்காரத்தனமா ஒருத்தன் கெஞ்சி கேட்டாங்கிறதுக்காக 10,000 ரூபாய் செக் கிழிச்சு கொடுத்தோமே அதுவா கிழிச்சிங்க இந்த செக் இத கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தேன் செருப்பால் அடிக்க வரலாம் இதை ஏங்க பேங்க்கு எடுத்துட்டு போனீங்க பூஜை ரூம்ல தானே வைக்க சொன்னீங்க ஒய் மாம்ஸ் இதுல ஒரு பிழை இருக்குதா என்ன பிழை செண்டீர் எண்ணிலா எழுத்திலா இலக்கணத்திலா கையெழுத்திலா இவனை யாரையா அழுத்து விட்டது இத பாருங்க புலவர்களுக்குள் சர்ச்சை தேவையில்லை வேணா ரெண்டு உதவிடு வாங்கிப்பாரு டேய் வெண்ணை ரொம்ப ஓவர் அப்ப நான் வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க போடி என்ன பிழை மாமா என்ன பிழை மாமா உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் நீ கடிப்ப எங்கிட்ட சொல்லியா செக் கொடுத்தது நீ தானே ஆமா இத பாருப்பா 1999 போடுறதுக்கு பதிலா 1949 போட்டிருக்கேன் சின்ன பையன் மாதிரி சிரிச்சா விட்டுருவான்னு நினைக்கிறேன் நான் சிரிக்கல மாமா அவன் சிரிச்சான் 49 போட்டிருக்குது அது பேங்க் ஆரம்பிச்ச வருஷத்து போட்டோம் நான் என்ன பேங்கோட சரித்திரத்தையா கேட்டேன் சில்லறையா கேட்டேன் சாரி மாமஸ் இந்த பணக்கார வியாதியில மறந்துட்டோம் நான் அதெல்லாம் நம்ப தயாரா இல்ல இந்த செக்க புடி கேஷா கொடு இந்த செக் தானே வேண்டாம் புடி நான் வேற செக் என்ன என்ன மாதிரியே ஒருவரே ஒரே குடும்பம் தானே மாமா தேதியே கரெக்டா போடு 1999 கபார் இந்த செக் எடுத்துக்கிட்டு நேரா பேங்க்கு போவேன் ஓகே கேஷ் ஆகல நாளைக்கு வாங்க குடுக்க வேண்டியத குடுறா பாஸ் ஆயிரும் வாய தரங்க மாமா என்ன ஆனா உன்ன வாய தரங்க சொல்றீங்க தரங்க என்ன கன்றா வீடு கொத கொதன்னு இருக்குது வெயில் உருகிடுச்சு நேத்து அல்வா கொடுத்தீங்க இப்ப குல்பி குடுக்கறீங்க நாளைக்கு என்னத்த குடுப்பீங்களோ வாய தரங்க மாமா தரண்டாரு என்ன வாய நகட்டாரு தரங்க மாமா மகனுக்கு என் பொண்ண கொடுத்து அவன் ஆக்கி விட்டா முல்லைய கெடுத்து பாத்திர வண்டமெல்லாம் அள்ளி கொடுத்து பாத்திர வண்டமெல்லாம் அள்ளி கொடுத்து நான் 10,000 ரூபாய் பணம் ரொக்கம் கொடுத்து நான் அமெரிக்கா ரஷ்யா சுவிட்சர்லாந்து சிங்கப்பூர் ஈரோடு புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை திருச்சி ராமேஸ்வரம் வாசிக்கலாம் போங்க வெளிநாட்டு ராகத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க ஆனா கையில பார்த்தா சீப்பா லோக்கல் ஐட்டமா வச்சிருக்கீங்க லோக்கல் ஐட்டமா என் தப்ப பத்தி தப்பா பேசுன தப்பு தப்பா ஆயிரும் அந்த காலத்துல சிவபெருமான் எந்த இசையை கேட்டு ஆனாரு புருட்டை கேட்ட ஆனாரா இல்ல வீணையை கேட்டு ஆனாரா இல்ல கீபோர்ட கேட்டு ஆனாரா இந்த அன்னைக்கு காலத்துக்குள்ள இன்னைக்கு கால கேள வைக்கல மனசு உசுரோட இருக்கும் போது எல்லா இசையும் கேட்டு ரசிக்கிறான் செத்துக்கு பின்னால கேட்கிற ஒரே அடி இந்த அடி இந்த அடி அடிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த சராசரமே தண்டனக்கா தண்டனக்கா தான் தெரிஞ்சுக்க கேளு இந்த சவுண்ட் கேட்கும்போது எனக்கு கூட டப்பாங்கு தாடுன போல இருக்கா 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 இருக்கு அப்ப இத போய் நீ கேவலமா தாக்கலாமா மன்னிப்புக்கல ஓ சாரி சார் அது கொஞ்சம் குடுக்குறீங்களா இதுக்கு உடைக்கிறக்கா இல்ல கொஞ்சம் குடுங்களே ஏ சார் இந்த மேளத்துல நீங்க அடிச்சா மட்டும்தான் அந்த இசை வருமா இல்ல நான் அடிச்சாலும் வருமா இசை என்னமா இசை மனிதனுடைய நாபி கமலத்திலிருந்து வரக்கூடிய இசை அப்படியே கையில டிரான்ஸ்பர் பண்ணி வாங்கி அடிச்சோம்னா
இசை வெள்ளம் பொங்கி வழியும். ஆமா, நீங்க இன்னைக்கு ரெக்கார்டிங் போலையா? அதுக்குதான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கிருஷ்ணாம்பேட்டையில ரீரிக்காரிங்க. நேத்துக்கு கண்ணம்மா பேட்டை, இன்னைக்கு கிருஷ்ணாம்பேட்டை. வேற எங்கேயுமே ரெக்கார்டிங் தியேட்டர் இல்லீங்களா? இருக்குங்க, அங்கெல்லாம் குவாலிட்டி சரியில்லை. இப்படி லோ கிளாஸ்ல போய் அடிச்சாதான் ஜனங்களுக்கு ஸ்ட்ரைட்டா போய் சேரும். எங்க வாசிச்சா என்ன, நீங்க பெரிய இசை மேதை. இந்தாங்க, அப்போ நான் வரட்டுங்களா? என்னங்க இது அதிசயமா இருக்கு? உங்க உடம்புல எங்க தட்டுனாலும் சங்கராபரணம் படத்துல வர்ற மாதிரி அட்டொயின் டொயின் சத்தம் வருது. உலக அதிசயம் ஏழுனா நீங்க எட்டு. என்ன எட்டுன்னு லொட்டு போறா? என்ன வந்தவனே கவுத்திதா? ஹலோ ஆவி. அட பாவி, என்ன பார்த்தா ஆவி மாதிரி தெரியுதா? ஓ, நீங்களா? என்னங்க இது வெள்ளை டிரஸ் நன்னா ஆயிட்டீங்களா? நான் எப்பவும் நன்னாவே இருப்பேன், ஆனா இப்ப நர்ஸா வந்திருக்கேன். நர்ஸ் ஆயிட்டீங்களா? உங்க ஹாஸ்பிட்டல் என்ன சேர்த்துக்கிறீங்களா? வியாதி வந்தா ஹாஸ்பிட்டல் யார் வேணாலும் சேரலாம். ஐயோ, அப்படி இல்ல டாக்டர், என்ன நர்ஸா வச்சுக்கோங்க. ஐயோ, ஊர்ல தப்பா பேசுவாங்களே, நான் நர்ஸ வச்சிட்டு இருக்கேன்னு. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க டாக்டர், நான் எல்லா வேலையும் செய்வேன், என்ன நர்ஸா எடுத்துக்கோங்களா? அதெல்லாம் முடியாது, என்னோட ஆஸ்பத்திரி ஒன் மேன் ஆஸ்பத்திரி, அது இல்லாம யார் வேணா நர்ஸ் ஆயிட முடியாதுமா, அது பரம்பரையா வரணும். சாரி டாக்டர், ஒரு விதத்துல நீங்க சொல்றது உண்மைதான், நான் போறேன். தேங்க்யூ டாக்டர். ஒரு சின்ன சந்தேகம். என்ன, நான் போலி டாக்டரானா? ஐயோ இல்ல டாக்டர், நீங்க பரம்பரையாவே இந்த தொழில் செய்துட்டு வரீங்களா? இல்லையா பின்ன, நான் பிறந்ததே பழனியில, என்னோட தாத்தா பெரிய சித்த வைத்தியர், உன்னால் முடியும் தம்பி, வாலிப வயோதிக அன்பர்களே. டாக்டர் காளிமுத்து என்னோட சித்தப்பா பையன், டாக்டர் சிவராஜ் என்னோட பெரியமா பையன், டாக்டர் மாத்ருபூதம் என்னோட மாமா பையன். தெரியுமா உனக்கு? தெரியாதே. ஓகே, நல்லதா போச்சு, போ. சரி நான் போறேன் டாக்டர். நான் போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு போறேன். என்ன, போயிட்டு வரேன்னா? இல்லங்க, நான் ஏதோ இந்த நர்ஸ் ஸ்ட்ரெஸ்ல உங்க முன்னால வந்துட்டேங்கிறதுக்காக என்ன சிஸ்டர் மட்டும் கூப்பிடாதீங்க. நோ, அந்த கெட்ட வார்த்தையை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். நாட்டி என்னடா இது, லேகிய நழுவி வாயில விழுந்த மாதிரி இந்த பொண்ணு நம்ம கிட்ட மடங்கிட்டா? நானும் வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன், இது யாரும் கவனிக்கிறது இல்ல, நம்ம வேலையை பார்த்துதான். என்னங்க என்னங்க, இதுக்கு முன்ன இந்த இடம் எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு, எனக்கு பிடிக்கவே இல்ல. பேசாம இதை இடிச்சிட்டு புதுசா கட்டிலாம் பார்த்தேன். இடிச்சதா? ஆமா, நீங்க மட்டும் மாடர்ன் ஆர்ட் வரையலன்னா கண்டிப்பா இடிச்சிருப்பேன். மாடர்ன் ஆர்ட்டா? எஸ், அசிங்கமா இருந்த சுவத்தை அழகா மாத்திட்டீங்க. ஐ லைக் யூ. உங்களுக்கு அழகுனா ரொம்ப பிடிக்குமா? பின்ன அழகு அழகா விரும்புறது சகஜம் தானே. நான் உங்களை லைக் பண்றதுக்கே காரணம், கொழு கொழுன்னு அமுல் பேபி மாதிரி அழகா இருக்கீங்களே, அதான். சூப் சாப்பிடுங்க. சூப்பர் சூப்புங்க. சாரி, உணர்ச்சி வசப்பட்டு கையை வச்சுட்டுங்க. தொட்டாலும் கெட்டா போயிடும், வேணும்னா ரெண்டு கையும் வச்சுக்கோங்க. என்னங்க, ஒரு பொண்ணே வெக்கம் இல்லாம தொட சொல்றாளேன்னு பாக்குறீங்களா? இல்ல, நிஜமான ரொம்ப வெக்கமான பொண்ணுங்க. ஆமா, ஒரு தடவை என்ன நடந்தது தெரியுமா? நான் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தேன், ஒருத்தன் ஜன்னல் வழியா என்ன பாத்துட்டான். உடனே நான் வெக்கப்பட்டு ரெண்டு கணையும் மூடிட்டேன். நல்ல வெக்கம் தான், இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நீங்களும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. பாய் பாய். மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா. புரிஞ்சுக்காம ரீ ரெக்கார்டிங் வாசிக்கிறது. அட பாவி, என்னாச்சேப்பா, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நான் எவ்வளவு இனிமையான இசையை கேட்டுட்டு இருக்கும் போது நீ வந்து ஆஃப் பண்ணிருப்பேன். நானா இருக்கிறதுனால இதை ஆஃப் பண்ண, இதுவே இன்னொரு அப்பனா இருந்தா ஒன்னையே ஆஃப் பண்ணிருப்பான்.
காலங்காத்தால சாவு மேலத்தை போடுறீங்க, இது என்ன பங்களா நினைச்சுக்கிட்டே இல்ல பரியல் கிரவுண்ட் நினைச்சுக்கிட்டே? அதான் கழுவிக்கு தெரியுமா கற்பூர வாசனை? நிரூபிச்சிட்டே நீ, இது என்ன சாதாரண தப்பட்டி அடி நினைச்சியா? இந்த தப்பட்டி அடி ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, அது தெரியுமா உனக்கு? ஆமா, இது பெரிய திருக்குறள், இதுக்கு அர்த்தம் வேற இருக்குதாக்கும். ஏன் இல்ல? இது போதும், பாட்டு எழுதிட்டு நான் வாசிக்கிற மூலத்துக்கு பேரு தப்பு, ஆனா அடிச்சடி கரைச்சடி நெத்தி எப்படி? இதத்தான் இசை உலகின் சங்கமோங்கிறாங்களா? விட ரெண்டு பேஷண்ட் பார்த்தா சில்லற கிடைக்கும் இல்லையா? ரெண்டு பேஷண்ட் பார்த்தா சில்லற தான் கிடைக்கும், ஆனா சிந்திச்சு புதுசா மருந்து கண்டுபிடிச்சா நூட்டு நோட்டாவே கிடைக்கும். புதுசா மருந்து வேற கண்டுபிடிக்கிறீங்களா? ஆமா, உலகத்தை தாக்க போற ஒரு கொடுமையான நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது என்ன கொடுமையான நோய்? நைன்ஸ். நைன்ஸ் என்ன? இப்ப இருக்கிற கொடுமையான நோய் என்ன? எய்ட்ஸ். அதுக்கு அடுத்தது நைன்ஸ் தானே? ஓஹோ, அப்புறம் டென்ஸ் லெவன்ஸ் டுவெல்ஸ்னு ஏகப்பட்ட வியாதி வந்துடும், அதெல்லாம் நான் கட்டுப்படுத்த போறேன். வேணுங்க, நீங்க இப்படி லெவன்ஸ் டுவெல்ஸ் அடிக்கிட்டே மருந்து கண்டுபிடிச்சிட்டே போங்க, அப்பதான் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. நான் என் பீரோல அடுக்கி வச்சுக்க வைக்கிறேன். இதுக்கு முன்னால என்ன மருந்து கண்டுபிடிச்சீங்க? ஞாபகம் வந்துருச்சு, ஞாபக சக்திக்காக பிளாஷ்பேக்கோ மெக்சிகோ அப்படின்னு ஒரு மருந்து கண்டுபிடிச்ச, ஆனா அது கவர்மெண்ட்ல தடை பண்ணிட்டாங்க. ஏன்? அது ரொம்ப பவர்ஃபுல் மாத்திரை, அதை சாப்பிட்டவங்களுக்கு பூர்வ ஜென்மமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஐயோ, நீங்க இந்த தடவை பவர் இல்லாத மாத்திரை கண்டுபிடிங்க. அதான் மார்க்கெட்லயே நிறைய கிடைக்குது. அதானே, இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த புடவை கட்டினதுக்கு அப்புறம் தான் அழகா இருக்கேனா? நான் கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த புடவைக்கு அழகு வந்துச்சு. என்னமோ உனக்கு என்ன தெரியும் அழகு? பாட்டு வரக்கூடாதாமா? கார் மோதி இருக்கும்ல. ரொம்ப நன்றி. ஹலோ. ஆமா 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 ஆமா, சரி சரி வச்சிருவேன். அலமேலோ மூட்டை முடிச்சாலும் கட்டிக்க. ஏ நாச்சப்பா, இங்க வா. வாட்லு, எதுக்காக எங்களை பட்டு படிக்கல இருக்கு சொன்ன? இதுக்கு மேலேயே நம்ம பெட்டி உள்ள இருந்தா நம்ம சவப்பட்டி தான் வெளியே போகும். அடுக்கு மொழியில உளராத, விஷயத்தை சொல்லு. வர 10ஆம் தேதி, அதாவது இன்னிலிருந்து 4 நாள்ல உலகம் அழிய போதா? நாம தான் அழிய போறோம். அமெரிக்கால இருந்து முதலாளி வர போறாங்களா? நமக்கு எல்லாம் டேஞ்சர். நிறுத்துங்கடி, எல்லாரும் கிளம்புங்க, நம்ம பழைய வீட்டுக்கே போலாம். நாங்க வர முடியாது. நாங்க 3 பேரும் மாடியில இருக்கிற 3 பேரும் லவ் பண்றோம். ஓ என்னாச்சி, கல்யாணம் பண்ணாம நாங்க 3 பேரும் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோமே, எதுக்கு? பணக்கார மாப்பிள கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம், இப்ப கிடைச்சாச்சு. உங்க முதலாளி வரத்துக்குள்ள எங்க 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வை. என்னங்கடி,
நாலு நாள்ல மூணு பேருக்கு எப்படி கல்யாணம் பண்றது? அதுக்கு அவங்க ஒத்துக்கணுமே. நீ வியாதி வந்த மாதிரி நடிக்கிற மேட்சுக்கு நீ வியாதி சொல்லலாம். காக்கா வலிப்பு ரொம்ப பயசு. சரி கேன்சர் அது ஹீரோக்களுக்கு வருது. ஒரு கௌரவமான வியாதியா சொல்லப்படாதா? அருவறுப்பா இருக்குது. ஓ ரேஞ்சுக்கு சொறி சிறங்கு படலாம் நாச்சி. போதுமா? போனா போதிரி. ஹார்ட் அட்டாக் வச்சுக்கலாமா? உனக்கு ஹார்ட் அட்டாக். அடிப்பாவீங்களா? இப்படி அக்கிரமம் பண்றீங்களே, இது எங்க போய் முடிய போகுதோ? தன்னானே தன்னானே தானே நன்னானே, தன்னானே தன்னானே தானே நன்னானே. ஏய் மிஸ்டர் உடையப்பா, என்ன சார் மூட் அவுட்ல நிக்கிறீங்க? வீட்டுக்கார பெருசு விட்டுக்கிச்சா? ஜாலிதான் இழுத்துக்கிட்டு இருக்கு. என்னடா எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன நடந்து படா? வா வா வா. அடிக்கடிக்கா ஜாஸ்தி வெடிச்சிரும் போல இருக்குடி. வாணா போட்டு கிளடுதானே. ஏகப்பட்ட கேபிள் கனெக்ஷன் கொடுத்து பெரியப்பா நெத்தியில சந்தி வித்திரிதானே? ஆமா. வாயில் என்ன மைக்கு? அது பெப்சி உங்க சாய்ஸ். மைக் டெஸ்டின் 1 2 3. ஆக்சிஜன் வச்சிருக்காங்கடா. ஆ கிடைக்கலன்னு சமையல் காசு வச்சுட்டாங்களா? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, சமையல் பண்ணி சாப்பிட்டு சமாதியாக போறாரு. என்னடா இது ஜோக் அடிக்கிற நேரம்? பின்ன மோல் அடிக்கிற நேரமா? அதுக்கு அடிப்பா விட்டு அடிச்சு பாட்டை கிளப்பிடும். ஆமா ஏமா ஏறீங்க சொல்லுங்களா? நிறுத்துங்க. என்னடா இது? என்னன்னு சொல்லிட்டாருங்க. நானே சொல்றேன் தம்பி, எனக்கு ஹார்ட் அட்டாக். அப்புறம் எப்படி பேசுறீங்க மம்டி? ஹார்ட்லதான் அட்டாக், வாயிலே அட்டாக். அப்ப பேசுங்க தம்பி. அர்ஜென்டா என் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும். இந்த மூணு பேருக்கும் நீங்க மூணு பேரும் மாப்பிள்ளைகளா வந்து வாழ்க்கை கொடுக்கணும் தம்பிகளா. ஏங்க டைட்டில போடல, அதுக்குள்ள கிளைமேக்ஸுக்கு வந்தீங்க. எனக்கு திடீர்னு கல்யாணம் எப்படிங்க? என் நிலைமை அப்படி. போய் தொலைட்டோம். சரிங்க, உங்க மூணு குழந்தைங்களை அங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆயிரம் இரவுகள் வருவதும் ஆனால் எனக்கு இதுதான் முதலிரவு. எவ்ளா இது நம்ம பெட்ரூம் தானே? உனக்கு எனக்கு தானே? அப்புறம் என்ன எக்மோர்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி அம்பிட்டு மேல இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க? சஃபாரி மேட்டிஸ் டாட்டா சுமா. என்ன பூரா இங்கிலீஷ் படம் பேரா இருக்கு? ஓ செக்ஸ் படமா? கேசட் பாக்கணுமா? மூஞ்சி இதெல்லாம் காருங்க பேருங்க. இதுல ஏதாவது ஒண்ணு டிக் பண்ணுங்க. அடிய லல்லி, முதல்ல நம்ம ரெண்டு பேரும் டிக் பண்ணிக்கிறோமா? கார்ல எப்ப வேணாலும் ஏறலாம், ஃபர்ஸ்ட் நைட் போனா திரும்ப வருமா? ஐயோ அவசரப்படாதீங்க, முதல்ல நான் இவங்களை எல்லாம் கவனிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களை கவனிப்பேன். எது இவங்க எல்லாம் நீ கவனிக்க போறியா? அடியே நீ ஏன் பொண்டாட்டி? ஐயோ நான் சொல்றதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் உங்க பொண்டாட்டி தான், யார் இல்லன்னு சொன்னா? இவரு நம்ம வாங்க போற காருக்கு லோன் குடுக்கறவரு. நீங்க கையெழுத்து போட்டா அவரு பணம் கொடுப்பாரு. கையெழுத்து? அரே பாய், அதுக்கு முன்னாடி நீ 2 லட்சம் பணம் கொடுக்கணும், அப்புறம் மாசம் மாசம் வட்டி கொடுக்கணும், அப்புறம் நான் கை கொடுக்கும். 2 லட்சம்? 2 லட்சமா? நீங்க வெளியே போகும்போது ஹார்ட் அட்டாக் வரலாம், மணிக்கட்டை வெட்டிப்படுவேன்.
கட்டின புருஷனை பார்த்து பேசுற பேச்சா இது? போங்க வெளியில. யாரு? போங்க வெளியில. போக முடியாது. போங்கன்னு சொல்றாங்க. போக முடியாது. அடிக்கவே இல்ல, அதுக்குள்ள குடுக்குறீங்க ரியாக்ஷன். அடிச்ச மாதிரியே இருக்குமா? அம்மா நான் உன் வீட்டுக்காரம்மா. எனக்கு முதல்ல பென்ஸுக்காரு, அப்புறம் தான் வீட்டுக்காரர். நம்ம ஒண்ணு செய்வோமா, முதல்ல இதெல்லாம் முடிச்சுக்கிடுவோம், அப்புறம் நாளைக்கு உனக்கு பென்ஸுக்காரர் வாங்கி. நாம ஒண்ணு செய்வோமா, முதல்ல நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுங்க, அப்புறம் காட்டுமானை வேட்டையாடே தயங்கவில்லையே, இந்த வீட்டுமானின் உள்ளம் ஏனோ விளங்கவில்லையே. என்னப்பா நீங்க வெளியே வந்து நிக்கிற, என்ன ஆச்சு? ஒண்ணு ஆகல. அப்படின்னா பாஸ்புக் கேக்கலாப்பா? பஸ்ட் நீட்டுக்கு எதுக்குப்பா பாஸ்புக் கேக்கறாளே? பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் எடுத்துட்டு உள்ள போனா என்ன? நீ உள்ளேயே போகலையா? நீ ரொம்ப கேவலமா கேக்கறப்பா, உள்ளே போல. அப்புறம் சொல்லிடுறா. அவ என்ன கேக்குறா தெரியுமா? என்ன? போன் வேணுமா, கார் வேணுமா, லாரி வேணுமா, மார்வாடி வந்திருக்கான், கையெழுத்து வேணுமா, இதெல்லாம் இல்லாம சுச்சில கைய வச்சுனா மணிக்கட்டியோட வெட்டி வேணுமா? ஆரம்பத்துல எப்படியா பிசாசு மாதிரி அருவாள உட்காந்துருக்காங்க என்று. ஏதோ இப்படி ஒரு துக்கமான நேரத்துல ஒரு சந்தோஷமான விஷயம் பாத்தியா? என்னப்பா நமக்குதான் நடக்கல? ஏழுமலை ஜாலியா இருக்கானே. எங்க இருப்பான் இந்த வண்டா? நம்ம ஊத்துல சும்மா வருமா? வா, இங்க ஒரு ஏரியா கலையா இருக்கு, வந்து குந்து. நடக்கும் என்பார் நடக்காது. என்னப்பாச்சு? நாடியிலே ஏழு வகை உண்டு. பித்த நாடி, ரத்த நாடி, வாத நாடி, வாயு நாடி, பேச்சு நாடி, மூச்சு நாடி, கர்ப்ப நாடி. ஆனா இப்ப நான் சப்து நாடி ஒடுங்கி போய் நிக்கிறேன். டெஸ்ட் பண்ண முடியலையப்பா. அல்பம் என்ன சந்தோஷமா? டேய், அவளுங்க மூணு பேரும் சதி பண்ணியே நம்மளை வெளியே அனுப்பிச்சிட்டாலே இருக்கட்டும். கவலைப்படாதப்பா, நம்ம மூணு பேரும் சதி பண்ணி அவளுங்க வெளியே அனுப்புவோம். அதத்தாண்ட இவன் சொன்னா, புதுசா ஏதாவது சொல்றா? நீ சொல்றா, நாம மூணு பேர் ஏதாவது சதி பண்ணி நான் சொல்லிக்கிறேன். ஆனந்தமா குளிச்சிட்டு தலைய தோட்டிட்டு வருவாளுங்க. நான் மட்டும்தான் கட்டின புடவையோட இருக்கிறேன்னு நினைச்சேன். நீயும் கூட அப்படியே வந்திருக்க. என்ன நடந்தது? ஒண்ணுமே நடக்கல. அந்த ஆளு வெளியில துரத்திட்டு கதவு பூட்டிட்டேன். அதான பாத்தேன், நீ என் கூட பிறந்தவளாச்சே. சரி, பத்மினியாவது தலைய தோட்டிட்டு வராளான்னு பாப்போம். ஐயோ, என்ன இங்கேயும் ஒண்ணு நடக்கலையா? டபுள் காட்ல நான் சிங்கிளாவே படிச்சு தூங்குனேன். ஆளு என்ன பண்ண? ரெண்டு சாத்து சாத்து தோச்சு காய் போட்டேன். அப்படின்னா இந்த வீட்டுல யாருக்குமே ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலையா? எப்படி விட முடியும்? இது நம்முடைய 10,000வது இரவு. இருந்தாலும் அதே ஃபர்ஸ்ட் நைட் எஃபெக்ட். ஐயோ, மாப்பிள்ளைங்க வராங்க. எங்க வீல் சேர்? ராகினி, பத்மினி, இதுக்கு அதுகளே பரவாயில்ல போல் இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் எஃபெக்ட் இன்னும் போல போல இருக்கு. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கு செகண்ட் நைட் எல்லாம் சரி பண்ணிக்கலாம்டா. வட வட வட. பாத்தியா, ரெண்டாவது நைட்ல சரி பண்ணிடுவாங்களா? எத்தனை நைட் ஆனாலும் சரி, நாம கேட்டது கிடைச்சாதான் அது நைட்டு, இல்லைன்னா ஃபைட். அத யோ, சீக்கிரமா பாப்பா, இப்பவே லேட் ஆயி போச்சு. ஏய், டிக்கெட் இருக்கு மாடி, கடைக்காட்டி பிளாக்ல வாங்கி போவோம். இன்னும் பழைய வாட்ச்மேன் பொண்ணுங்க மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம்மா, தெரிஞ்சவர் இருக்கிறாரு, பாத்துட்டு சினிமாக்கு நேராச்சு, சீக்கிரம் வாப்பா. இதோ வந்துடுறேன். ஏய், என்னப்பா இந்த ஆளு நிறுத்தி நிறுத்தி போறாரு? பட இன்டர்வல் ஆயிடும், கூப்பிடுப்பா. வெங்கடேஷன், வெங்கடேஷன், என்னப்பா பக்கத்து வீட்டுல பெண் அடிக்க வரேன்னு அட்வான்ஸ் வாங்கிய வரலையா? அரிச்சுட்டா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனாலதான் வரல. உண்மைதான்
மாதிரி உன் பார்ட்டி சவுண்ட் பார்ட்டி தான். நீ சொன்னதுல ஒண்ணு மட்டும்தான் உண்மை. ரெக்கார்டிங் தியேட்டர் கண்ணமா போயிட்டேன். என்ன வீட்டுக்குங்கிற உங்க ரெண்டு பேர் மனசோகத்தையும் ஆத்தணும்னா நல்ல ஒரு படம் பார்த்துட்டு திருப்தியோட வீட்டுக்கு போலாம். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்மால் ரூட்டே வேறு வேறுன்னா வேறு விதவிதமான வேறு. வேறு வேற போன புருஷன் பொண்டாட்டிய ஒன்னா சேர்த்து வைக்கிற வேறு. ஐயா ஒரு உருண்டு அஞ்சு ரூபா முயற்சி பண்ணி பாத்தீங்களா? ஒண்ணு இருக்கா? அப்பாடா இந்தப்பா சில்லறை இல்லம்மா. சில்லறைக்கு எங்கப்பா போறது? அதோ லேஜி வைக்கணும்ட்டு கேளுங்க. போனா வராது, பொழுது போனா தங்காது. அஞ்சு ரூபாய்க்கு ஒரு ஊருண்ட, பத்து ரூபாய்க்கு மூணு ஊருண்ட. இந்த சலுகை ஆறு மணி வரைக்கும் தான். ஐயா ஓடி வாங்க. ஐயா அம்மா வாங்க வாங்கம்மா. பாவி ஒரே மயக்கமா வருது. எல்லாம் வரண்டி யார் ரூட்டே வேறு வேறுன்னு சொன்னியே வேறுதான். பெரிய டாக்டர் உதயம் தியேட்டர் பக்கத்துல கிளினிக் வச்சிருக்காரு. இங்க வந்து பார்த்தா வேறு வேற உருண்டா உருண்டையா வச்சுட்டு இருக்கிறாரு. மூணு பேர் என்ன ஏமாத்தி கவிச்சுட்டானுங்க. என்னடி பண்ணலாம்? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃபீலிங்கே வருது. வா வா அவங்க ஒரு கை பாத்துவோம். என்னமா கட்ட சேர்ல உட்கார்ந்து இருந்தீங்க, இப்ப கட்ட போன மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. அட்டத்தக்கெல்லாம் போயிடுச்சா? ஓஹோ அதிர்ச்சியில அப்படியே போயிடுவேன். சமாதி கட்டி சாமந்தி பூ வைக்கலாம்னு பாத்தீங்களா? அட பாவிகளா, என் பொண்ணுங்க வாழ்க்கையில இப்படி அனாவசியமா விளையாடிட்டீங்களேடா. ஆமா விளையாடுறதுக்கு தானே வீடா இல்ல புட்பால் கிரவுண்டா மாமா? நாங்க இன்டோர் கேம் தான் விளையாடுவோம், அவுட்டோர் கேம் எல்லாம் விளையாட மாட்டோம் மாமா. மாமான்னு இன்னொரு தடவை சொன்னேன், அப்படியே எகிரி கழுத்த கொடலி புடுவோம் போடுவான். ஏண்டா அவன மாமான்ற? ஏண்டா அவரை மாமான்ற? செர்ற நச்சுப்பா உர்றா நாச்சியப்பனா பிச்சு விடுவான் பரதேசி. என்னங்கடா ஆளாளுக்கு நாச்சியப்பன் நாச்சியப்பன்னு கூப்பிடுறீங்க? டேய் நாயா இருந்தா அல் ஸ்டேஷனா இருக்கணும், பாம்பா இருந்தா ஆதி ஸ்டேஷனா இருக்கணும், மனுஷனா இருந்தா பிஎன் ஸ்டேஷனா இருக்கணுமா? சும்மாடா. சரிடா தம்பி. யார பார்த்து தம்பிங்க? என்ன 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 மாமா, வாட்ஸ் தி ப்ராப்ளம்? இந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்தது தப்பு, என் பொண்ணுங்களுக்கு தாலிய கட்டுறது தப்பு. மாமா என்னமோ நாங்க உங்க பொண்ணுங்க கழுத்தா தாலி கட்டுறதுக்காக உன்ன அவர்தான் இருந்த மாதிரி தான் பேசுறீங்க. அது மட்டுமா? நெஞ்ச புடிச்சுக்கிட்டு லொக்கு லொக்குன்னு தேவராசி ரேஞ்சில இருமுனீங்கல்ல? சும்மாவா இருமினீங்க? எங்க காலை புடிச்சுக்கிட்டு என் பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கப்பா அப்படின்னு கெஞ்சல? இது விட்டியாடா? அவரே விட்டாரு. சரி விட்டுரு. ஆனா சும்மா இருங்கப்பா. மாமா இப்ப என்ன சொல்றீங்க? சொல்றேன்டா, உங்களை எல்லாம் டாடா பில்லான்னு நினைச்சு கெஞ்சின. நீங்க ஃப்ராடுன்னு அப்பவே தெரிஞ்சிருந்தா பேட்டா செருப்பால் அடிச்சு விரட்டி இருப்பேன். ஹலோ. அப்படியா அப்படியா? சரிங்க சரி. ஐஜி கிட்ட இருந்து போன் கால், அவங்களெல்லாம் அள்ளிக்கிட்டு போக. ஐயோ அது இல்லைங்க, நம்ம முதலாளியே ஏர்போர்ட்ல வந்து இறங்கிட்டாரா? இன்னும் அரை மணி நேரத்துல இங்க வந்துருவாரா? முதலாளி வந்துட்டாரா? நாளைக்கு இல்ல வரேன்னாரு. என்ன கிடையாது, வார்த்தைக்கு வார்த்தை முதலாளி முதலாளிங்கிறீங்க. அப்ப இது உன் வீடு இல்லையா? நீ வாட்ச்மேனா? மாப்பிள எப்படி கண்டுபிடிச்சீங்க இவர் வாட்ச்மேன் தான்? பாருங்க நாம எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுவோம். இதுக்கு முன்னால இதே மாதிரி இதே இடத்துல அடி வாங்கின மாதிரி இருக்க. நானும் பீலா விட்டு நீயும் பீலா விட்ட, நீ மட்டுமில்ல உன் குடும்பமே பீலா விட்டுச்சு. உலகத்தையே விலை பேச்சவன் என் புருஷனா வரணும்னு நினைச்சேன். ஒரு உலக உள்ள பொம்மையை வாங்கிட்டு கூட நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஆமா நீ பெரிய பேவாச் ஃபேமிலியா? நீ உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்துற, நீ தான் அந்த அந்த சூப்ப வச்சிருக்க என் பின்னாடி லோ 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 நரஞ்சிய சூப்பா. ஒரே துக்கு காப்பிதான் கரெக்ட். பாப்பக்கடா அண்ணமா போக்கட போனமானு
குப்பது கிராக்கிங்களோட குடும்பம் நடத்த வேண்டிய நீ வாழ்க்கையை நாசமாக்கிட்டே பாவி பாவி என்னடி தாலி கட்டினேன் தாலி கட்டினேன் ஆக்சிடென்ட் ரீப்ளே மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்கேன். நானும் ஆசைப்பட்டு கட்டினேன், நீ கழுத்த நீட்டினே நான் கட்டினேன். இதுவே கையை நீட்டி இருந்தா என் மோதிரத்தை உருவி இருப்பேன், மோதிரம் போட்டிருப்பேன். பெரிய பணக்காரங்க அவங்க இவங்க பரம்பரை பெரிய ஆளுங்க சொல்லி நான் கவுத்துட்டா பாவி. உன்னை பாக்க பாக்க எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. இந்த பைத்தியம் பாண்டோம் எடுக்கும் மன்னிச்சுக்கப்பா, தெரியாத்திரமா ஒரு பிட்ட விட்டு நான் போய் சொன்ன தப்புத்தான். தப்படிச்சாலும் தப்பு இல்லாம உன்னை காப்பாத்திரமா என் செல்லா. அத சைடா வச்சுக்கிட்டு வேற ரூபத்துல சம்பாரிச்சு உனக்கு 60 கஞ்சியாச்சும் உத்தரப்பா. அப்பவும் 60 கஞ்சியா பேத்துக்கு சொல்லுமா? இந்த கோட்டு ஆப்பு இந்த காலம் எல்லாம் ஏத்த வச்சுக்கத. எனக்கு 100,000 கோடி இதெல்லாம் சம்பாரிச்சு கொடுத்தான்னு நீ ஹஸ்பண்ட் இல்ல என்ன சஸ்பெண்டா இது என்ன மந்திரி சபையா நான் புருஷன் டி புருஷன் கிட்ட பேச வச்சாது என்னமோ பெரிய ஐயப்பை முத்திரை குத்துன புருஷன் வந்து பெருசா அலட்டிக்கிறியே நான் கயிறு போட்டுட்டு புருஷன் ஆயிடுமா நான் கேட்ட படத்தை கொடுத்தாதான் புருஷன் போஸ்ட் பாமனை ஆகும் என்ன அடி பாவி புருஷனை பஞ்சு பஞ்சாக்கிட்டேடி கொஞ்ச நாள் பொறுத்துக்க நியாயமான முறையில பணம் சம்பாதிச்சு தரேன். நியாயம் என்ன நியாயம்? எனக்கு தேவை பணம், பணம் இல்லாதவன் வெறும் பணம். என்னடி பணங்க பேசுற பேசுவியா? அடி பாவி புருஷன் அடிக்க எங்க நீ கத்துக்கிட்ட? கோவை சரலா ஆயிட்டியா? அவங்க எனக்கு அக்கா மாதிரி மாதிரிக்கே இப்படியா பேசாதையா? இன்னைக்கு அவருதான் நடிக்க வந்தாரு. இவரா? உங்களுக்காக வேணா இவர நான் நடிக்க வைக்கிறேன். ஏன்பா, நான் எப்படி சொல்லி கொடுக்கறனோ அதே மாதிரி நடிப்பியா? முதல்ல உனக்கு நடிக்க தெரியுமா? எனக்கு சொல்லி கொடுக்கத்தையா தெரியும்? இது பாருங்க, அந்த ஆளுகிட்ட என்ன பேச்சு? சம்பளம் எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு நாளைக்கு 10,000 ரூபாயா? பணம் நோன வாய எப்படி புலக்கறா பாருங்க. ஷூட்டிங் எப்பங்க? ஷூட்டிங் எப்பவா? உள்ள கேமரா ரெடியா இருக்கு, உள்ள போனா டேக்குதா? அட பாவிகளா, சினிமாவா பாஸ்போர்ட் ஹோட்டல் மாதிரி ஆகிட்டீங்களா? அங்க என்ன பேச்சு? போய் நடிங்க. என்ன ஷூட்டிங்? நீங்க இசுக்கான கேமராவா இருக்கு? முதல்ல வீடியோ கேமரா எடுத்து அப்புறமா பிலிம்ல கன்வெர்ட் பண்ணிருவோம். ஓ, அட்வான்ஸ் டெக்னிக்கா? சரி, கேமரா முன்னல்ல மேக்கப். யோ, இது நேச்சுரல் பிலிம்யா, இதுக்கு மேக்கப் எல்லாம் கிடையாது. ஒரிஜினல் கேட்டப்பா? சரி சரி சரி, ரெடியாப்பா? லைட் ஆஃப். ஏய் பொரியா, எல்லா சுடியில லைட் போட்டு எடுப்பாங்க, நீ என்ன லைட் ஆஃப் பண்ண சொல்ற? அதெல்லாம் உனக்கு இருக்கு. நெல்லு சட்டை கேட்டு ரைட்டு சட்டை கேட்டவா? ரைட்டியா? எதுக்கு ரைட்டு? ஓ, பயிற்சினா? அப்ப சரி, கழிச்சாச்சுப்பா. வேண்ட கேட்டு வேண்டியா? எதுக்கு? என்ன கிடையாது,
புழு படமா? அப்படின்னா புழு பிலிமா? அப்படி புழு பிலிமா? யோ எதுவா இருந்தா என்னையா துட்டு வருதுல, போய் நடி பா. உடனே புளு புளிமை எடுக்க கூப்பிடுவீங்களா? நம்ம நிலைமை பழையபடி கள்ளச்சாராயம் காய்ச்சற மாதிரி ஆயிப்போச்சு. என்னங்க இது? நம்ம குடும்ப ட்ரேட்மார்க். நம்ம பொண்ணுங்க எப்பவுமே இல்லதான பல் தேய்ப்பாங்க. இப்படி ஊரை ஏமாத்த போய் தான் நம்ம மூணு பொண்ணுங்களும் ஏமாந்து போய் நிக்கிறாளுங்களே, என்னமா உங்களுக்கு புத்தி வரல? நான் என்னடி பண்ணுவேன்? நாம தான் பஞ்சத்துக்கு டுபா கூறினா, வந்தவங்க பரம்பரை டுபா கூற இருக்கிறாங்க. நிறுத்துங்க, மாப்பிள்ளைங்க திருந்துட்டாங்க. ஆனா இவளுங்கதான் மாப்பிள்ளைங்களை மதிக்காம பணம் பணம்னு அலைஞ்சுகிட்டு இருக்காளுங்க. இத பாருங்க, இனிமேவாவது ஒரு நல்ல அப்பனா இருக்க கத்துக்கங்க, இல்லைன்னா நம்ம பொண்ணுங்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னம் ஆயிடுங்க. ஐயோ, குடிக்கிற வரைக்கும் தான் பிராந்தி, கக்கிட்டா அது வாந்தி. பொண்ணா இருக்க வேண்டிய புருஷனும் பொஞ்சாதியும் பிரிஞ்சிட்டா அது வாந்திய விட அசிங்கமா நாரும். இத பாரு, கவலைப்படாத, நான் திருந்திட்டேன். நான் இப்ப பழைய நாச்சி அப்ப இல்ல, நல்ல அப்ப. மூணு பேரும் தட்ட வச்சுட்டு உட்காந்துக்க உள்ள லெடி பண்ணிட்டு இருக்க. ஏமா வந்து சாப்பாடு வைக்க நேரம் ஆச்சே. பத்து, நீயாவது வந்து சாப்பாடு போடுமா? ஆமா. அம்மா, ஏய், எங்க போற? நாய்க்கு சோறு போட போறேன். மாப்பிள்ளைக்கு மூணு பேர் நாங்க உட்கார்ந்து இருக்கல, எங்களுக்கு சோறு போடாம நாய் முக்கியமா? இத போய் வச்சுட்டு எங்க சாப்பாடு எடுத்துட்டு வாப்போ. என்ன நாய் போடுற சோற எங்களுக்கு போடுற? வேலை விட்டு இல்லாத உங்களுக்கு நாய் சோறு போடாம பால் சோற போடுவாங்க. எல்லாமே தண்ட சோறுங்கதான். கொரியர்ல இருந்து வரமா, லலிதா, பத்மினி, ராகினி. இந்தாங்க கொரியர் வந்திருக்கு, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நமக்கு யாரு கொரியர் வச்சிருப்பாங்க? தேங்க்ஸ். இது யார் அனுப்பிருப்பாங்க? என்னமா கையில ஆளுக்கு ஒரு கவர் வச்சிருக்கீங்க? கிளி பறந்து போச்சு. என்னங்க என்னாச்சு? பணம் பணம்னு உன் பொண்ணுங்க பண்ற இம்ச தாங்க முடியாம மாப்பிள்ளைங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. அதத்தான் சிம்பாலிக்கா கூண்டுல இருந்து கிளி பறக்கிற மாதிரி படம் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அடிப்பாவீங்களா, இப்படி பண்ணிட்டீங்களே. தவம் இருந்தாலும் நல்ல புருஷன் கிடைக்கிறது கஷ்டம், கிடைச்ச வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டீங்களே. அட சும்மா இருமா, என்னமோ ஒரே ஐடியா செண்டிமெண்ட் அறுத்துக்கிட்டு. நாங்க என்ன புருஷன் வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஏதோ பணம் நடக்கும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஏண்டி? ஆமா, ஒரு நல்ல புருஷன்னா பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். அவங்களுக்கு வக்கல்ல ஓடி போயிட்டாங்க. எங்களுக்கு தெரியாத அந்த ஆளுங்களை பத்தி, எங்க சுத்தினாலும் கடைசியில் இங்கதான் வருவாங்க. அப்படி வந்தாலும் பணத்தோட வந்தாதான் வீட்டுக்குள்ள சேர்க்கறது, இல்லன்னா கெட் அவுட் தான். திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, நான் ஒண்ணும் மாப்பிள்ளைகளை கூப்பிடல, பெருமாளை கூப்பிட்டேன். பெருமாளே, நீ நம்பா இவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். இத பார், இந்த வெள்ளு ஸ்டைகர் தான் நான், இது வந்து என்னோட கருப்பன். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த ஸ்டைகர்னால இந்த கருப்பை அடிச்சு குழியில தள்ள போறேன். சரி பாக்கலாம். ஐயோ, என்னடி கருப்பன குழியில தள்ளுன்னு நீய விழுந்துட்ட? நான் மட்டுமா விழுந்த? அந்த கேகே பார்ட்டிகளை நம்பி நம்ம மூணு பேரும் தான் குழியில விழுந்துட்டோம். அதனடி கேகே பார்ட்டி? கையால் ஆகாத கடங்கார பார்ட்டிங்க. ஐயோ, இந்த நேரத்துல ஏன்டி அவங்களை போய் ஞாபகப்படுத்துற?
ரெண்டு நாள் ஆச்சு காணோம், எங்க போய் தொலைஞ்சாங்களோ. அப்படியே வந்துட்டாலும் கையில ரேகையை தவிர வேற என்ன கொண்டு வந்துட போறாங்க? இந்த தடவை மட்டும் வெறுங்கையோட வந்தாங்க, அவங்கள விசாரிக்க நாடு கடத்த வேண்டியதுதான். மாப்பிள்ளைங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க, அங்க பாருங்க. அந்த பேத்த பைய விடவே இல்ல பாரு. காசுக்கு போனாலும் கர்மம் விடாதுன்னு சொல்லுவாங்க, கார்ல வந்து கூட அந்த பீத்த பைய விட மாட்டேங்கிறாங்களே. இந்த காருங்களுக்கு டிரைவருங்க தாண்டி, கார்ல வர்ற மூஞ்சிய பாருவேன். கண்ணுங்களா, இதெல்லாம் சொந்த மூட்டையா இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல சுட்டதா? பொண்ண குடுத்து சும்மா வர எல்லாம் புண்ணாக்கி போடுவாங்க. என்ன மூணு பேரும் ஒரே நேரத்துல சரணு சரணு பைய திறக்கிறானுவா? உள்ள பாம்பு கும்பு வச்சிருப்பானுவளோ. துக்கம் விட்டுத்தானே ஒரு கட்டில் வாங்க ஆசை, துண்டில் விட்டுத்தானே அறமீன்கள் வாங்க ஆசை, நாக்கை விற்று தேனை வாங்கி, நீரை விற்று தாகம் வாங்கி, பூவை விற்று வாசம் வாங்கி, தாயை விற்று பாசம் வாங்கி, கூட்டை விற்று சாவி வாங்கும் கொல்லாத ஆசை 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 ஆசை. ஏ காட்டரீஸ், யா நீங்க லட்சக்கணக்கில் தானே கேட்டீங்க? கோடி கணக்கில் கொண்டுட்டு வந்து கொட்டிருக்கோம், ஆளுக்கு ஒவ்வொரு கோடி 3 crores. இவ்வளவு கட்டுக்கட்டா படத்துல கடவுள வேலையே பாத்திருக்கேன். ஐயா, கனவுல கூட பிச்சைக்காரத்தனமா 10 ரூபாய் கட்டுதானே பாத்திருக்கோம். இப்படி 500 ரூபாய் கட்டு பார்த்ததே இல்லையே. ஏது இவ்வளவு பணம்? பண பிசாசுகளா? எப்படி வந்தது, எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டீங்க, மறுபடியும் பணத்தை பூரா அப்படியே மூட்டை கட்டி கொண்டு போவோம். நாங்க எதையுமே கேட்க மாட்டோம் சாமி. எங்களுக்கு என்ன, எங்களுக்கு பணம் தான் தேவை. அது எப்படி வந்தா எங்களுக்கு என்ன? நம்ம எவ்வளவு நேரம் தான் கண்ணாலே பாத்துட்டு இருக்கிறது? அப்படியே கை நிறைய டோன்ட் டச். இது என்ன கரண்டா? கரன்சி தானே, தொட்டா என்ன? ஏய், இப்ப நீங்க அதை தொடக்கூடாது. 30 நாள் வரைக்கும் நாங்கெல்லாம் சொல்றத நீங்க கேட்கணும். 30 நாளைக்கு அப்புறம் அந்த பணம் பூரா உங்களுக்கே சொந்தம். என்னங்க நீங்க அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரி 3 கோடியும் 3 லேடியும் கண்டிஷன் போடுறீங்க? யோ, குறுக்க குறுக்க பேசாத, இந்த பணம் ஒன்று இல்ல. ஏய், நாங்க சொல்றத நீங்க கேப்பீங்கல்ல? 30 நாளைக்கு நாங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும், கேப்பீங்கல்ல? முதல்ல இந்த வீட்டை காலி பண்றோம், ஒரே காலையில 3 வீடு பாக்குறோம், 3 ஜோடியும் தனி கொடுத்தன செய்யறோம். ஐயோ மாப்பிள, எங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டீங்களே. அலையாதயா, 3 வீட்டுக்கு நீதான் வாட்ச்மேன். மாசிலா உண்மை காதலே, மாறுமோ செல்வம் வந்த போதிலே, பேசுவார்த்தை உண்மைதானா, பேதையை ஏய்க்க நீங்கள் போடும் வேஷமா? மாப்பிள, எப்பேற்பட்ட பாட்டு, இதுக்கும் சாவு மிளந்தானா? பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆமா, பையில என்ன வச்சிருக்கீங்க? வெளியெடுத்து காட்டவே மாட்டேங்கிறீங்க, யாருக்கு? எல்லாம் உங்க பொண்ணுக்கு தான் மாமா. என் பொண்ணுக்கா? மாப்பிள, முதல்ல எனக்கு அல்வா கொடுத்தீங்க, இப்ப என் பொண்ணுக்கு என்ன கொடுக்க போறீங்க? குலாப் ஜாமுனா? பொறுத்திருந்து பாரும் லலிதா. ஏ லல்லி, என்ன எது என்னவா? என்ன காத்தா? புது வீட்டு குடி வந்திருக்கோம்ல, உனக்கு ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கேன். அத்தா என்ன புடவையா? என்ன இருந்தாலும் கோடீஸ்வர மாப்பிள்ள இல்லையா, எல்லாம் பட்டும் பனாரசுமா அட்டகாசமா இருக்க போகுது. என்ன இப்படி கிழிஞ்சிருக்குது?
புரியல? நட்சத்திர ஜன்னலில் பானம் எட்டி பாக்குது சேலைய கட்டிட்டு வா, முக்கியமான வேலை இருக்கு. என்னது, நாலு பேருக்கு நடுவுல இந்த கிழிஞ்ச புடவைய கட்டிட்டு நான் வர்றதா? என்னால முடியாது. சொன்னத கேட்டா கோடி இல்லாட்டி போடி. அப்புறம் அடுத்த ஐட்டம் தடுங்க. அத கட்டிக்கிட்டு இத கையில வச்சுக்க. மாப்பிள்ள, அலுமினிய தட்டோட பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி இருக்குது. பிச்சை எடுக்கிறதா கூட்டிட்டு போறது? பிள்ளையார் கோவில் வாசல்ல 9:00 to 1 வரைக்கும் பிக்ஸ் பண்ணியாச்சு, நீ வந்து பிச்சை எடுக்கற? முடியாது, செத்தால என்ன பிச்சை எடுக்க முடியாது. அவ்வளவு சீக்கிரம் உன்னை சாக விட்டுருவனாடி. இன்ன நீ அணிவிக்க வேண்டியது எக்கச்சக்கமா இருக்கடி. லல்லி மாட்டான், நான் மாட்டான். மாட்டேன். சொன்னதை கேட்டா கோடி இல்லாட்டி போடி. ஐயோ, கருப்பன் கொள்றாரு. என்ன கருப்பன? கருப்பன கொள்றாரு. ஏய் கழுத, சனியனே இங்கே உட்கார்ந்துருக்க. எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன்? டங்குன்னு வந்து நிக்க வேண்டாம். டங்குன்னு வந்து நிக்கிறதுக்கு நான் ஜெகன்மோகன். அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். என்ன எதிர்த்தா பேசுற? என் பேச்ச கேட்டா ஒரு கோடி இல்ல தெருக்கோடி. ஐயோ, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் செய்யறேன். செய்வ? பால் பாயசம் வைக்க சொன்னேனே என்னாச்சு? ரொம்ப நேரமா முயற்சி பண்ணி முடியாம தான் இப்ப வந்து உட்கார்ந்துட்டேன். என்னடி முடியல? நான் சொன்ன மாதிரி தானே செஞ்ச? நீங்க சொன்னபடிதான் செஞ்சேங்க. ஜவரிசியை போட்டாச்சு, சர்க்கரை போட்டாச்சு, சேமியை போட்டாச்சு, பாலை ஊத்தி நல்லா ஒரு கலை கலக்கியாச்சு, ஏறக்கல கலம் தட்டி போட்டாச்சு. ஆனா பால் பாலா இருக்குதுங்க, பாயசமா ஆவலைங்க. அடுப்பு பத்த வச்சியா? அத நீங்க சொல்லவே இல்லையே. என் தலை ஐயா முண்டம். ஏய், நீங்க தலையில தான் நீங்க முண்டம் ஆடுவீங்களேன்னு சொல்ல வந்தேன். மூஞ்சில கைய வைக்க போய் அடுப்பத்த வை. போ, வந்துட்டேன். போ, இதோ என்ன போஸ் குடுக்குற, போ போடி. இதோ தான் வந்துட்டேன். ஏய் சனியனே, ராட்சசி, எனக்கு தோசை வேணும். அடுப்ப மூட்டு. ஏய் மூட்டியா? சட்ட மூட்டிட்டுங்க. கல்ல போட்டியா? போட்டியாடி. ஐ, போட்டேன், போட்டுட்டேன். மாவு தக்கலக்கழ வா. என்ன பூவ பந்து மாதிரி தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறேன்? ஒரு பொண்ணு சமயக்காரி ஆயிட்டா, இன்னொருத்தி பிச்சைக்காரி ஆயிட்டா. நீ என்ன ஆக போறியோன்னு பதறி போய் ஓடி வந்தேன். பரவாயில்ல, பூவ தூவிக்கிட்டு இருக்கிற நல்ல சகுனம். அவங்கள நானும் ஒண்ணா, என் அழகுக்கு என் புருஷன் கொத்தடிமை. அவர் தான் இந்த கட்டில ரெடி பண்ண சொல்லிட்டு போயிருக்காரு. எங்க போயிருக்கிறாரு? பால் பழம் பாதாம் அல்வா எல்லாம் வாங்கிட்டு வரவா? அதெல்லாம் ஏற்கனவே ரெடியா இருக்கு. ஐயோ, யார் வந்துட்டாரு? ராஜப்பா, எடுத்து கால் பண்ணு. யோ, என்ன பழுத்த சொல்ற? ஒண்ணு இல்ல, பழைய ஞாபகம் எடுத்துட்டேன். ஐயோ, அதான் தம்பி, அது வந்துட்டேங்க. அவன் பேசாத, இது என்னோட செகண்ட் சேனல். என்ன சொன்னீங்க? ஏய், ஃபர்ஸ்ட் சேனல். 30 நாள் வரைக்கும் நான் சொல்றத நான் நீ கேட்கணும், நான் செய்யறதெல்லாம் நீ பொறுக்கணும். அதான் நமக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட். அதை மீறி நீ பேசணும், தாலி உனக்கு, கோடி செகண்ட் சேனல். எனக்கு கோடி தான் வேணும். அப்ப போடி, நீ வாடி. ஹாய் பேபி, உட்கார் உட்கார். என்னங்க பூ? எங்க? அதான் கட்டில போட்டிருக்கேன். ஏய், போடுற பூ இல்ல, வைக்கிற பூ. என் குஜலிக்கு என் கையால பூ வைக்கணும். எங்க? காதலியா? ஏய் ஷரப், நான் எங்க வேணாலும் அப்ப நீ குடுறிய அந்த பூவை. அடியே பூவை கொடுத்தவளே, அல்வாவை குடு. அல்வா குடுக்கறது உங்க பழக்கம். எது தான் பேசுறேன், கடிச்சிருவேன். கொடுக்குறேன். கமான் கமான். அல்வாவை நீ எனக்கு கொடுக்குறியா இல்ல நான் உனக்கு கொடுக்குறேன்? இது என்ன காசா பணமா கொடுக்க? இந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெயிட், இப்ப லைட் வந்துருவேன். அடியே, லைட் எடுத்துட்டு வா. பாடி சீக்கிரம், என் குஜிலி பயப்படுது. ஏய் ஜலஜலா, இந்த டல் லைட்ல கூட ஜிலி ஜிலான் இருக்கு. ஆ,
வச்சுத்தானே ஒரு கட்டில் வாங்க ஆசை, துண்டில் வச்சுத்தானே அரவிங்கள் வாங்க ஆசை, நாக்கை வச்சு தேனை வாங்கி, நீரை வச்சு தாகம் வாங்கி, பூவை வச்சு வாசம் வாங்கி, தாயை வச்சு பாசம் வாங்கி, கூட்டை வச்சு சாவி வாங்கும் கொல்லாத ஆசை 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 துக்கம் விற்றுத்தானே ஒரு கட்டில் வாங்க ஆசை, தூங்கில் விற்றுத்தானே அடமீன்கள் வாங்க ஆசை. விற்றுத்தானே ஒரு கட்டில் வாங்க ஆசை, தூங்கில் விற்றுத்தானே அடமீன்கள் வாங்க ஆசை. மனிதன் பசிக்கு கோழிகள் குழு இறைதான், குழுவின் பசிக்கு மண்ணே இறைதான், மண்ணுக்கு மனிதன் தான், மண்ணில் வந்தது மண்ணில் முடியும் மனதுக்கு தெரிவதில்லை, புறவில் வந்தது பிறகில் முடியும் உலகம் அறிவதில்லை, கலை பாயுதே நிறம் மாறுதே மனித வாழ்விலே ஆசையை ஆசையை தின்றுவிடும் துக்கம் விற்றுத்தானே ஒரு கட்டில் வாங்க ஆசை, தூங்கில் விற்றுத்தானே அடமீன்கள் வாங்க ஆசை, நக்கை விற்று தேனை வாங்கி, நீரை விற்று தாகம் வாங்கி, பூவை விற்று வாசம் வாங்கி, தாயை விற்று பாசம் வாங்கி, கூட்டை விற்று சாவி வாங்கும் கொல்லாத ஆசை ஆசை என்ன உங்க கூட உட்கார்ந்தாலே அரிக்குது அரிக்கும் கூட்டத்தோட உட்கார்ந்து இவதான் என் பொண்ணு லலிதா, இவ கோடீஸ்வரி இவ லட்சேஸ்வரி, உட்காந்து பிச்சை எடுமா பரமேடி கோயில் போனோம். அம்மன் சொல்லு அம்மன் சொல்லு பிச்சை போடுங்கம்மா வாயில ஏனாங்கடி எல்லாரும் என்னைய பாக்குறீங்க, நான் ஒண்ணும் உங்களை மாதிரி பஞ்சத்துக்கு பிச்சை எடுக்க வரல, சும்மா டைம் பாசிங். டைம் பாஸ் ஆகுது அவுட் பாஸ் ஆகுது, சவுண்ட விடு. சொன்னத கேட்டா கோடி இல்லாடி போடி. ஐயா இத சொல்லியே என்ன சொல்றானே, ஒண்ணு இல்ல உங்களை பத்தி புகழ்ந்து பேசுறியா ராஜா. சரி பாட்ட விடு, பாடு பாடு பாடு. அம்மா பதியே இங்க கப்பு அடிக்கிறே, அம்மா பதியே இங்க கப்பு அடிக்கிறே.
பாத்தீங்களா மாப்பிள்ள, கிழிஞ்ச புடவை கட்ட உடனே என் பொண்ணு அந்த கேரக்டராவே மாறிட்டா. நானும் வர்றேன். அவ போய் பிச்சை எடுக்கணுமே, நீ ஏன் போற? உண்டை கட்டி என்ன சுண்டி இழுக்குது மாப்பிள்ள, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. பரம்பரையே பிச்சைக்கார பரம்பரையா இருக்கு. இதாங்க காப்பி. யாருங்க நீங்க? மனிதன். மனிதனா? தம்பிக்கு எந்த ஊரு? அண்ணாமலை, திருவண்ணாமலை. ஏப்பா இத சொல்லவா, என் வீட்டுக்குள்ள வந்த? எது உன் வீடு? பிறந்தது தாய் வீடு, வளர்ந்தது மண் வீடு, படுத்தா சுடுகாடு, எரிச்சா வெறுங்கூடு. இதுல யாருக்கு எது வீடு? இது என் வீட்டுக்காரன் வீடியா? தெரிஞ்சா வீட்டு விட்டு வெளில அமைச்சிருவான். என்ன ரெண்டு குழந்தை ஒரே மாதிரி இருக்கு குளோனிங்க? இல்ல இது என்னுடைய பிளானிங். நான் தான் இதுங்களுக்கு படையப்பா, இதுங்களை படைச்சேன்ப்பா. நம்பவே முடியலையப்பா. உனக்கும் உன் குழந்தைங்களுக்கும் குறைஞ்சபட்சம் 6 வித்தியாசம் இருக்கு. 6 60 வரை எல்லாமே வித்தியாசம் தான். வேணா பாத்துக்க. என்னது இது? தாயத்து கார்பரேஷன்ல போட்டாங்களா? இது எங்க குடும்ப தாயத்து. குழந்தைங்க காணாம போயிருச்சுன்னா இந்த தாயத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். நீயே காணாது போயிட்ட? என்னுடைய தாயத்தை இடுப்புல கட்டிருக்கேன், அதை அவுத்து கண்டுபிடிச்சிருவோம். அப்ப உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு குடும்ப பாட்டு இருக்கணுமே. சின்ன வயசுல குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு போயிட்டா கூட 20 வருஷம் கழிச்சு அதே பாட்டை பாடி குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்துருவீங்களே. பாட்டு ரெடி, ஆனா இன்னும் டியூன் அமையல. டியூன் அமையலையா? குழந்தைங்க பேர் என்ன? ஒன்னு விஸ்வநாதன், இன்னொன்னு ராமமூர்த்தி. அட பாவி, விஸ்வநாதன் ராமமூர்த்திய கையில வச்சுட்டு டியூனு கலையறியாடா? அதான் சார் விதி. ஏன் விஸ்வநாதன் நடிக்க போயிட்டாரா? அது மட்டும் இல்லைங்க சார். என்ன? எல்லாரும் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு குழந்தை கலைவான், ஆனா குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நான் பொண்டாட்டி கலையறேன். ஏன்னா வச்சு பார்த்தா பிளாஷ்பேக் சொல்ல போறேன் நினைக்கிறேன். ஆமா சார், உள்ள வாங்க சார், சொல்றேன் உள்ள வாங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் வெள்ளிக்கிழமை, அமிர்த யோகம், சுப யோகம், சுப தினம். அன்னைக்குத்தான் ஆண்டவர்களும் சான்றவர்களும் வாழ்த்த எனக்கும் பத்மினிக்கும். அது நடந்துச்சு. எது? கல்யாணம். ஓ பத்மினி, பத்மினி. இந்த பேர் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இப்போ 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 நான் சொன்னேன். அந்த பத்மினி எனக்கு ரெட்ட ரெட்ட ரெட்ட. மொத்தம் 3 ரெட்டை? இல்ல, ஒரு ரெண்டு ரெண்டு, ஒரே ரெட்டை. ரெட்டை குழந்தைகளை பெத்து குடுத்து போயிட்டா. செத்துட்டாளா? இல்ல, காணாம போயிட்டா. திரும்பி வருவா? பேரை சொல்லிக்கிட்டேதான் தெரு தெருவா அலையிறேன். பத்மினி, பத்மினி. எப்படி 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 பத்மினி? வீட்டுக்காரரு. என்ன பத்மினி, என்ன பத்மினி, எல்லாத்தையும் மறந்துட்டியே. உனக்கு யாரும் செய்வன வச்சிருக்காங்க பத்மினி? யாரு இந்த ஆள் குடுக்கல? ஐயோ, இவன் பைத்தியக்காரன் போல இருக்கு. பிராண்டி எடுத்துருவான், வந்துருங்க. மாமா, பத்மினி எல்லாத்தையுமே மறந்துட்டாளே. மாமா, பத்து, நீ எல்லாத்தையுமே மறந்துருக்கான். ஆனா விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவங்களை கூடவாமா நீ மறந்துட்ட? விஸ்வநாதன் ராமமூர்த்தி நான் மறக்கவே இல்லையே. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? அப்படின்னா ஒண்ணு செய்யுமா? இதோ விஸ்வநாதன் ராமமூர்த்தி இவங்க ரெண்டு பேரும் நீ ஏத்துக்கோமா? ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நமக்கு பிறந்த ரெட்ட குழந்தைங்க. அவ என்னமோ அந்த குழந்தைங்களுக்கு நான் தான் அம்மான்றான். நீங்க சும்மாவே இருக்கீங்களே. சும்மாவா இருக்கேன்? பொறுப்பு அவங்கிட்ட ஒப்படைச்சிடலாமான்னு யோசிக்கிறேன். இவதான் பொண்டாட்டிக்கிறதுக்கு என்ன ஆதாரம்? என் பத்மினிக்கு பின்னாடி ஒரு முதுகு இருக்கும், முதுகுல ஒரு மச்சம் இருக்கும். முதுகுல மச்சம், கால ஆறு விரல். 50 வருஷமா இதையே சொல்றீங்களே, மாத்தி சொல்லு. மாத்தி சொல்றதா? மரபணு சோதனை. என்ன கண்டாவியாது? பெச்சானிட்டி டெஸ்ட். ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு. உலகம் முழுக்க நடக்கிறதா ஐயா? அது ஐயா, பத்மினிக்கும் எனக்கும் தான் அந்த ரெண்டு குழந்தைகளும் பிறந்தது அப்படின்றதுக்கு டாக்டர்கள் செய்யற டெஸ்டுக்கு பேர் தான் மரபணு சோதனை. அது நடந்து முடிகிற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். மேல யாரோ டச் பண்ணீங்க, இந்த ஏரியாவிலேயே பெரிய கலாட்டா வரும். ஏன்னா நான் நல்லவனுக்கு நல்லவன், பொல்லாதவனுக்கு பொல்லாதவன். மாப்பிள்ள, இவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஊரை கூட்டி அசிங்கம் பண்ண போறான். தம்பி, நீ இங்கேயே தங்கு. ஆனா ஒண்ணு, பத்மினி உன் பொண்டாட்டி, அந்த ரெண்டு குழந்தைகளும் உங்களுக்கு பிறந்ததுன்னு நீ நிரூபிக்கணும். பத்மினி, குழந்தைகளை பில்டரை போடு. என்ன குளிப்பாட்டு? குழந்தைகளை குளிப்பாட்டு, எனக்கு பில்டரை காப்பியை போடு. நான் பாத்ரூம் போறேன். முதல்ல குடும்பத்தை கெடுத்தான், இப்ப கக்கூசியும் கெடுக்க போறான். கொண்டு வந்தாலும் கொண்டு வந்தாங்க. என்னமோ தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணியை கொண்டு வந்த மாதிரி குதிக்கிறாங்க. அடிய பத்து, அந்த அண்டங்கா காப்பாய இல்ல, என்ன அம்மா தாயேன்னு கூப்பிட்டது போய் இப்ப என்ன வெளியில அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்க வச்சுட்டாண்டு. பிச்சை எடுக்கிறது என்னமோ பெரிய விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்கியே.
இந்தியாவே என்ன பார்த்து சொல்லி விடுது. அந்த ஆள் என்னடா ஒரு பங்கையை பார்த்து சொல்லி விடுறோம். உங்களை பத்தியே பேசிட்டு இருந்தா எப்படி? என் நிலைமை யாருக்காவது வருமா? தான் வந்தா அந்த சோடா புட்டி ஜெமினி எம்பள மாதிரி அந்த குரங்கு குட்டிகளை கூட்டிட்டு வந்து நீதான் இவங்களுக்கு தாயின்றான். வாய திறந்து ஒரு வார்த்தை பேச முடியல. நான் சொன்னதை கேட்டா கோடி இல்லாட்டி போடின்னு அந்த கருப்பை ஏங்கிட்டே டைலாக் அடிக்கிறாண்டி. அதாவது பரவாயில்ல, ஏன் ஆளு சொத்து பிடிக்கிற மாதிரி தாலி உனக்கு கோடி அவளுக்குன்னு சொல்லி மிரட்டுறானே. முன்னெல்லாம் பணம் பணம்னு பேயா அலைஞ்சோம், இப்ப நான் இங்க மாதிரி கஷ்டப்படுறோம். எப்பதான் மனுஷி மாதிரி வாழ போறோமோ? ஐயோ வெள்ள எடுத்துருச்சு, இனிமே என்ன நடக்க போதோ? இப்படி ஓடுறான் லேடி, ஒரு கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் ஆச்சு. தகடி இது வரேங்க, ரெண்டு பேருக்கு ஏதாவது ஸ்வீட் எடுத்துட்டு வா. ஏன் இங்க வந்து சாப்பிட மாட்டீங்களோ? கொடுத்து எடுக்கட்டுமா? அது எனக்கு என்ன தேவா, கீழே நிக்க மாட்டாளா? என்னடியா ஐயோ, பாவம் கால மருதாணி போட்டிருக்காங்க, ஸ்பாயில் ஆயிடும்ல, அதனாலதான் இப்படி. இருந்தாலும் இது ரொம்ப அலம்பருங்க. ஹே ஸ்டாப் இட். ஹே வாட் இஸ் திஸ்? குலாப் ஜாமுன். ஆ சரி, ரெண்டு பேரும் கூட்டி விடு. என்னது இந்த நாய்க்கு? நான் ஊட்டமா? முடியாது. சின்ன பிள்ளையில என் கண்ணுல தூசி விழுந்துருச்சு, தாய்ப்பால் எடுத்து போட்டாங்க சரியா போயிடுச்சு. தாய்ப்பால் தானே இது கொண்டு வர? செகண்ட் சேனல் சொன்னீங்க, இத பத்தி செகண்ட் ஹேண்ட் அல்ல இருக்கு. என்னால முடியாத உனக்கு வாக்க பரவலையாச்சு செய்ய வை, அப்பதான் நம்ம குடும்பம் விருத்தி அடையும் சொல்லிட்டு போச்சு. அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இத பாரியா, இந்த வேலையில ஏன் வச்சுக்காத? உங்க அம்மா நேர்ந்துகிட்டதுல என்னால செய்ய முடியாது. இதுக்கெல்லாம் வேற ஆள பாருப்பா. நான் சொன்னதை கேட்டா கோடி இல்லாடி போடி. எனக்கு என்னங்க, நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். நீங்க எதை வேணாலும் என் மேல ஊத்துங்க. ஊத்தவா? வெந்நீர் ஊத்துங்க. ஆசிட்டு என்னங்க நீங்க? அம்மா மஞ்சள் தண்ணி ஊத்துங்க. என்ன ஊத்து ஊத்து ஊத்து. கண்ணாதா மாரியாதா சித்தம் குளிர சிந்து பாடும் செல்லாதா. மாப்பிள்ள என்ன என்ன கணத்துக்குள்ள விழுந்த பூனை மாதிரி நெஞ்சு போய் ஒண்ணு உட்கார்ந்து இருக்குது. ஒண்ணுதாயா? ஆமா, இது வரைக்கும் குடுத்தது இல்லையா? கர்ம கர்ம. மாப்பிள்ள என்ன அடுத்த ஐட்டம்? இதை என் பொண்ணு கையில கொடுங்க. நீ வீட்டுக்கு வா, உன்ன நச்சி எடுத்துறேன். ஏய் அங்க ரெடி மிதிக்கிட்டு இருக்க, அடுத்து அக்கினி குண்ட ரெடியா இருக்கு, மிதிக்கலாம்ல வா. அக்கினி குண்ட ஆத்மா சாந்தம்ல வா. ஐயோ நான் அத சொல்லல, உங்க மனசுல இறக்கமே இல்லையான்னு கேட்டேன். நான் இந்த நெருப்புல இறங்கித்தான் ஆகணுமா? இறங்கித்தாண்டி ஆகணும். இங்க பாரு, இந்த அத்தாங்கிட்டான்னு பொட்டியெல்லாம் போடாத. உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். தீ மிதிக்கிறனா என்ன, பேப்பர்ல தீ எழுதி மிதிக்கிறது நினைச்சியா? இல்ல, இங்க இருந்து இறங்கி நடந்து போய் அங்க இருந்து மறுபடியும் இறங்கி நடந்து இங்க வரணும். இதே மாதிரி 50 தடவை போ. மாப்பிள்ள எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உங்க அம்மா தீ மிதிக்கிறதா மட்டும் வேண்டிக்கிட்டாங்களா, இல்ல தீல உருண்டு புரண்டு போறதா வேண்டிக்கிட்டாங்களா? இறங்கி நான் என்ன தீய திங்க சொன்னேன், மிதிக்கத்தானே சொன்னேன். மனுஷங்களுக்கு 60 கல்யாணம் மாதிரி இது 60 கால் கட்டு. அத்தான் தீ மிதிக்கிறேன் சொல்லி என் காலை இப்படி ஆப்ஸ்டாங் கால் மாதிரி ஆக்கிட்டீங்களே, இதோட முடிஞ்சதா? என்ன இருக்குதா? ஏ மாப்பிள்ள என்ன, இன்னொரு நேத்தி கடன் பாக்கி இருக்குதுன்னு சொன்னீங்க. இருக்கு இருக்கு. இப்பவே திருப்பதிக்கு கால்நடையாவே போற முடியும்.
தானே நிறைய போறதுக்கு. ஏன் மாப்பிள்ள, மலை அடிவாரத்துல இருந்து கால்நடையா போறீங்களா இல்ல மெட்ராஸ்ல இருந்தே கால்நடையா போறீங்களா? என்னால நடக்க முடியாது. நடக்க முடியாதா? சொன்னத கேட்டா கோடி இல்லன்னா போடி. இதான மாப்பிள கரெக்ட். இனிமே நீங்க இல்லாத போது நானே சொல்லிடுறேன். சபா வெள்ளிக்கிழமை தாலி கட்டி வீட்டுக்குள்ள விளக்கணைச்சி நானும் மம்மியும் சேர்ந்து செஞ்ச பொம்மை. இப்ப மம்மி அதே இல்லைங்கிறா கொடுமை. எத்தனையோ பொண்டாட்டியே போயிட்டு காலையில வாப்பா. இங்க இங்க. ஓ நீயா? நான் ஏதோ ராபிச்சுக்காரதான் வந்துட்டான் நினைச்சேன். என்னப்ப அது கையில தராசு மாதிரி புடிச்சு ஆட்டிட்டு இருக்க? தராசு இல்ல மேன், இந்த குடும்பத்தோட வாரிசு. வாரிசு? ஓ தகுடு ரேஞ்சு போயிட்டியா? இது என்ன பாயி, பாயில படுத்துக்கிட்டே தூளி ஆட்டி விட போறியா? படுத்துக்கிட்டும் ஆட்டலாம், ஆட்டிக்கிட்டும் படுக்கலாம், எல்லாமே நீ உன்னுடைய பொறுப்பு. என் பொறுப்பா? பின்னையா, நான் எத்தனை வருஷம் கழிச்சு பொண்டாட்டியை சந்திக்கிறேன். நான் அவளை பாக்கணும், பேசணும், பழகணும், சிரிக்கணும், சினுங்கணும். அதனால நீ அவுட்ல படு, நான் உள்ள படுக்கிறேன். உன்ன உள்ள அமிச்சுட்டு நான் பாயில பத்துட்டு கையில தூளியை புடிச்சு ஆட்டிட்டு இருக்கணுமா? திருட்டு சைக்கிளை இருட்டு நேரத்துல விருட்டு எடுத்துட்டு வந்தேனா? அதை நான் குருட்டு தரமா பாத்துக்கிட்டு இருப்பேன் நினைச்சியா? ஒரிஜினல் ஓனர் நான் தான் சகல. சகலையா? மவனே நீ ரொம்ப ஓவரா போற. அவளுக்கு நான் தாலி கட்டினவன். நீ தாலிதான் கட்டின, நான் தொட்டிலே கட்டினவன். மறுபடியும் தொட்டில் கட்டணும், அதுக்கு நான் கட்டில் வரைக்கும் போகணும். வழிய விடு. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என்னது இது? எந்த நியாய தர்மத்துக்கு நீ ஒத்து வர மாட்டேங்கிற? அப்ப நீ ஒரு ஐடியா சொல்லு. இப்படி வர செய்யலாமே. எப்படி? பூவாத்தலையா போட்டு பாக்கலாம். எப்படி? சூப்பர் ஐடியா. பொம்பளைங்க வாழ்க்கைன்னா பூவாத்தலையா போட்டு பாக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சா? கேளு, உன் பொண்டாட்டு நான் தான் நிரூபிக்கிறேன்னு சொல்லி 2-3 நாள் ஆயிப்போச்சு. நிரூபிக்கிறதுக்கு வழிய பாறையா? அதுக்கு இல்ல பத்தி. அவளா சொன்னாள் இருக்காது. இப்பதான் சொல்லிட்டு போற. இருக்காது. நம்ப முடியவில்லை. வில்லை வில்லை. தங்கச்சி நான் இப்பவும் கட்சி பக்கம் வந்து பந்தி வைக்கவாத்தமழை பெய்யும் மேலும் கூட கொஞ்சம் ஏறுமா? ரத்திரியில் விட்டைய காட்டிடா. நான் இப்பவும் கட்சி பக்கம் வந்து பந்து பச்சரிசி பல்லு தக லட்சத்தரு பேருமே இடுப்பு கண்ணா என்ன கொடுக்க வேண்டுமோ? அட என்னோடு ஜோடி சேர்ந்து நீ குளிக்கவா? நிலவோட நான் இப்ப பக்கம் வந்து பந்து வைக்கவா? தீக்குச்சி தீக்குச்சி அப்பா. பாடுவா?
கணச்சி பக்கம் வந்து பந்தி வைக்கவா. தமிழை பெய்யும் நேரம் முழுக்கம் செய்யருமா, ராத்திரியில் வித்தைய காட்டிடவா, ராத்திரியில் வித்தைய காட்டிடவா. நல்ல வேளை கனவு. இருக்கட்டும், அவளை ஒரு வழி பண்றேன். மேடம், நான் சென்சஸ் கணக்கெடுக்க வந்திருக்கேன். உங்க பேரு? அல்போன்சா. உங்க ஹஸ்பண்ட் பேரு? வெங்கடேஷ். குழந்தைங்க? அதுக்கு தயா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இவங்க யாரு? செகண்ட் சேனல் சென்னை மீடியா, டெம்பரவரி. இன்னும் பதினஞ்சு நாள்ல செட்டில் பண்ணி அனுப்பிச்சிருவோம். யாருடி சின்ன வீடு? செகண்ட் சேனல் அல்போன்ஸ். அது போயிடுச்சு. எங்க போச்சு? பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க நீங்க? என்ன இப்ப செகண்ட் சேனல் கொண்டா நீங்க விட்டா கேபிள் கனெக்ஷன் கொடுத்து எல்லா சேனலையும் வரவழைச்சிருவீங்க. அதான் என் பொண்ணு அவளை அடிச்சு வரட்டா. அடிச்சா? நான் கூட்டிட்டு வந்தவள நீ எப்படி அடிச்சு வரட்டுவ? நமக்கு நானே இந்திரன், நானே சந்திரன், பிறந்தா ஊருக்குள்ள சூரியன போல். ஐயா, இதான் என் ஒய்ஃப். என்னங்க இப்படி வாங்க? என்னம்மா உங்களுக்கு பைத்தியம் வீட்டுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ஆள் இதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. உடம்புல புண்ணா பாக்கவே அருவருப்பா இருக்கு. என்னால உட்கார வேலை வச்சிருக்கீங்க. முதல்ல வெளியில போ சொல்லுங்க. என்ன சொல்றீங்களா இல்லையா? என்ன நீ மரியாதையா பேசு? அவர் நான் கூட்டிட்டு வந்த விருந்தால் சாப்பாடு ரெடி பண்ணி போ. முடியாது, இவர் எதிர இருக்கும் போது உடம்புல கருப்பு பூச்சி வர மாதிரி இருக்கு. இவருக்கு சாப்பாடு வேற போகணுமா? வாங்கி. தம்பி, என்னால உங்க ரெண்டு பேருக்குள்ள தகராறு வேணாம்ப்பா, நான் போறேன். ஐயா ஐயா உட்காருங்க. நீங்க இந்த வீட்டுல தான் தங்கணும். என்கிட்ட நீங்க சத்தியம் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் இருங்க வரேன். இந்த சாப்பாடு ரெடி பண்ணி போ. மாட்டேன், இந்த ஆளுக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன். ஐயா இந்த இந்த வரங்க, நான் சொல்றது கேளு. அந்த நோயாளியை தொட்ட கையால என்ன தொடாதீங்க. ராகிணி அசிங்க அருவறுப்புலாம் அவர் உடம்புல இல்ல, உன் மனசுக்குள்ளதான் இருக்கு. சாதாரண விஷயம் பெருசு பண்ணாத. வா சாப்பாடு போடு. முடியாது. நோயாளியோ பிச்சைக்காரனோ நம்ம வீடு தேடி வந்திருக்காருல்ல, பாவமா. வா. வரமாட்டேன். சரி, அப்ப ஒரு கோடி ரூபாய் உன் கைக்கு வராது. என்னது? பின்ன 30 நாள் வரைக்கும் நான் சொல்றதா நீ கேக்குற. நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. மைண்ட் இட். வர போடுற பணத்துக்காக என் கையால அந்த கர்மத்தையும் பண்ணி தொலைக்கிறேன். ஐயோ, எதுக்குடி டெட்டால் போட்டு கை கழுவுற? ஐயோ, ஒரு பெருவி அதிகாரனை தொட்டுட்டேன், அதான் டெட்டால் ஊத்தி கை கழுவுறேன். ஒரு நோயாளிய தொட்டத்துக்கா எப்படி கழுவுற? இதுக்கு டெட்டால் இல்லடே, ஆசிட் ஊத்தி தான் கழுவணும். அம்மா, உன் கை இல்லடி, உன தொட்டு தூக்கி வளர்த்த என் கையை தான் ஆசிட் ஊத்தி கழுவணும். உனக்கு அந்த தெய்வம் தான் நல்ல புத்தியை கொடுக்கணும். நான் சீப்பா பூச்சி காடிக்கிடுவா. பூச்சி இல்லம்மா, அது பேனு. பார்டர் விட்டு பார்டர் வந்து என்னமா கடிக்குது? இதாவது பார்டர் விட்டு பார்டர் வந்து தானே கடிக்குது. ஆனா அந்த கருப்பை ஆர்டர் மேல ஆர்டர் போட்டு என் உயிரை வாங்குறான். 30 நாள் ஆவறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 30வது நாள் கேஷ உருவிட்டு அந்த அண்டங்காக்க பையில கட் பண்ணி கடாச்சிடுறேன். இத கருத்துக்க முதல்ல. அடையடே வாங்க மாப்பிள. என்ன எப்பவும் பையன் கையுமாவே அலையறீங்க? முதல்ல கிழிஞ்ச புடவை, அப்புறம் மஞ்ச புடவை, இப்ப என்ன கலரோ என்ன கோலமோ? ஒரு பொண்டாட்டிய புருஷன் பார்க்க முடியாத ஒரு கோலம். அப்படின்னா அலங்கோலமா இல்ல கந்தர் கோலமா? சாதாரணமாவே என் பொண்ணு அப்படித்தானே இருக்கிறா.
இத பாரியா, பணத்துக்காக நான் என்ன கோலம் வேணாலும் போட தயார். சொல்லு, இப்ப நான் என்ன வேஷம் பண்ண சொல்ல? இந்த கோலம் வெதவ கோலம். நான் கட்டின தாலிய கலட்டி வச்சுட்டு இத கட்டிக்க. மாப்பிள்ள, என்ன இது? என்ன விபரீதமான ஆசை? விபரீதம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு 30 நாளாவது எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு 1 கோடி ரூபாய் விலையும் வச்சேன். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பணத்துக்காக நல்லவளா நடந்துகிட்டான். அதுல ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி, அதுதான் இந்த விதவ கோலம். இதையும் இவளை கட்ட வச்சு நான் பாத்துட்டேன்னா நான் நினைச்சது பூரா நிறைவேறிடுச்சுன்னு அர்த்தம். இத போய் கட்டிடுவா. பரவாயில்லம்மா, ஆஃப்டர் ஆல் வெள்ளப்படவை தானே, கட்டிக்க. என்ன பாக்குறவங்க உனக்கு புருஷன் இல்லைன்னு நினைப்பாங்க. நினைச்சா நினைச்சிட்டு போட்டுவேன். உனக்கு புருஷன் முக்கியம், சேச்சே பணம் தானே முக்கியம். சுமங்கலியா இருக்கிறதா கௌரவம், பணக்காரியா இருக்கிறதா கௌரவம். நீ ஆடம்பரமா வாழ பிறந்தவ, இந்த புருஷன் போயிட்டா இன்னொருத்தனை கட்டிக்கிறவ, அவன் போயிட்டாலும் இன்னொருத்தனை சேர்த்துக்கிறவ. உனக்கு மானமா பெருசு, பணம் தாண்டி பெருசு. அந்த பணம் வேணும்னா இந்த சேலையை கட்டிக்க. கட்டிக்கடி, கட்டுமா? வேண்டாம், கட்டி. எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு நீங்கதான் வேணும். எனக்கு நீங்கதான் வேணும். என்ன எவனே? வணக்கங்க. அடே, வாங்க 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 வாங்க. விசுவுக்கும் ராமுக்கும் உங்க ஆசீர்வாதம் வேணும். அடுத்தது எப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், உள்ள போங்க அண்ணா. வணக்கம். சொன்ன நேரத்துக்கு வந்துட்டீங்களே, இருந்து சாப்பிட்டு தான் போங்க. அண்ணா வருவார், சரியில்லைண்ணா. அப்ப சாப்பிட்டு இருந்துட்டு போங்க. சரிங்க போங்க. மாப்பிள, அந்த சோன் பப்படி சொன்னதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஊரை குட்டி குழந்தைக்கு காது குத்த போறாங்களா? ஊரே குத்தினா குழந்தை காது என்ன ஆகும்? அதையும் பாத்துருவோம். வேற ஏதோ விசேஷத்துக்கு போகுது போல இருக்குது. நீங்கம்மா என்ன கிப்ட் வச்சு தங்கிட்டு போற? உள்ள போமா, உள்ள போ. வாங்க 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 வாங்க. இல்லையா, கதவு திறந்தா நீ பாட்டு கூட வளர்ந்துறதா? காது குத்துற பத்தரே நான் தான். பத்தரைக்கு வந்தா எப்படியா? மத்தவன் குத்து மாதிரி ரீபாய் குத்தியா? சீக்கிரம் போய் காது குத்திடுவோம். போயாண்ணா, சீக்கிரம் ஆரம்பிச்சிருவியா? காது குத்துற என்னங்க இதெல்லாம்? இல்லடி, என்னங்க காது குத்துற? வந்தாச்சு, கூட்டமும் வந்தாச்சு. நீயும் போய் உட்காந்து குழந்தைங்களுக்கு காது குத்திட்டு வா. இந்த வரமா, அவன் தான் உன் புருஷன் ஊருக்கே இப்ப தெரிய போகுது. பேசாம பக்கத்துல உட்காந்து குழந்தைகளை மடியில உட்கார வச்சுக்கிட்டு காது குத்துறத வேடிக்கை பாரு. என்னப்பா, என்ன விட்டுட்டு எவன் கூடயும் நீ ஓட போற? பயப்படாதம்மா, உனக்கு உண்டான 1 கோடி ரூபாய் உங்ககிட்ட கொடுத்துறேன். சொல்றதுக்கானே மாப்பிள்ளையே வழியா வந்து பணம் கொடுக்கறேங்கிறாரு. நமக்கு தேவை பணம் தானே, பேசாம பணத்தை வாங்கிட்டு அவரை வெட்டிடு. வேணும்னா அவனை 7 மலைன்னு கூப்பிட்டுக்குவோம். சும்மா இருங்கப்பா. அட, என்ன எல்லாரும் எம்மூஞ்ச பாத்துட்டு நிக்கிறீங்க? இது நம்ம வீட்டு விசேஷமாமா, நாம தான் இழுத்து போட்டுட்டு எல்லா வேலையும் செய்தாகணும். நீங்க இலைய போடுங்க, நீங்க தலைய எண்ணுங்க. என்னடா என்னடா பத்மினி, இது நம்ம குழந்தைகளுக்கு காது குத்துறோம். போய் அதுக்கு ட்ரெஸ் போட்டு கூட்டுவா, காது குத்தலாம். என்ன பேசுற நீ? 1 கோடி ரூபாய், 100 லட்சம் ரூபாய் அவங்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போற? வாழ்க்கையில பணம் இல்லாத புருஷன் ஒண்ணும் இல்லம்மா, வெத்து வேட்டு. மறந்துடாத. ஏங்க நீங்க வேற அதையே சொல்லி என்ன புண்படுத்துறீங்க? எனக்கு அந்த பாழா போன பணமே வேண்டாங்க. எனக்கு நிம்மதி வேணும், என் குடும்பம் வேணும். ஒரு பொண்ணுக்கு மானம் தான் முக்கியம், பணம் இல்ல. எனக்கு நீங்க வேணும், என்ன கைவிட்டுறாதீங்க. சிஸ்டர், என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தான் கூப்பிட்டேன். இந்த ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வரணுன்றதுக்காகத்தான் நான் இப்படி எல்லாம் நடிச்சேன். நடிச்சீங்களா? ஆமா, நட்புக்காகத்தான். இது எனக்கு ஒரு கௌரவ தோற்றம் தானே? ஆமா விவேக், என்னோட ஃப்ரெண்டு. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்கதான். நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை திருத்தறதுக்கு ஒரு சின்ன முயற்சி பண்ணும். இது சில இடங்கள கொஞ்சம் ஓவராவே இருந்துச்சு. இருந்தாலும் இப்படிப்பட்ட வியாதிக்கு இப்படிப்பட்ட ஷாக் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு, இல்லையா மாமா? ஆமாமா. இந்த பாரு, இந்த அலோபதி, ஹோமியோபதி, சிம்பதி, வளையாபதி, இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் விட ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் பலிக்கும். நாடியில 7 விதம் உண்டு. ரத்த நாடி, பித்த நாடி, வாத நாடி, வாயு நாடி, பேச்சு நாடி, மூச்சு நாடி. ஆனா உனக்கு கொடுத்தது அதிர்ச்சி நாடி. என்னதான் நீங்க டாக்டர் இல்லைனாலும் எனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க. அதுக்கு பேர் தான் அனுபவ லேகியம். இது அனுபவ வைத்தியம். டேய் ராமு, விசு, நாம என்ன காரணத்துக்கா இங்க வந்தோமோ அந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு குடும்பத்தை ஒன்னு சேர்த்து வச்சிட்டோம். அதனால நம்ம அனாத விடுதிக்கே நம்ம திரும்பி போலாமா? வாங்க. ராகிணி, கண்ணாடி கொண்டு வந்திருக்கேம்மா, எழுந்திரி. ம்
ராகினிக்கு அம்மா போட்டிருக்கு, ரூம்ல அழுதுகிட்டு இருக்கா. ரகினி, 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 கதவு தர. வேண்டாம், கோயிலுக்கே முகத்தை பார்க்க வேண்டாம். போயிடுங்க, இங்க இருந்து போயிடுங்க. ரகினி, இப்ப கதவு திறக்க போறியா இல்லையா? இல்ல, நான் திறக்க மாட்டேன், திறக்க மாட்டேன். ரகினி, கதவு போறேன். ரகினி, ஏன் அழகழகும் இல்லாத ஒண்ணு பத்தி பேசிட்டு இருக்க? இத்தனை நாள் உங்ககிட்ட இருந்ததுக்கு பேரு அழகு இல்ல, வேஷம். ஆரம்பம் குழந்தை வேஷம், அடுத்து கன்னி வேஷம், இப்போ மனைவி வேஷம், இனி தாய் வேஷம், கடைசியில முதும வேஷம். இப்படி மாறி மாறி போட்டுட்டு இருக்க வேஷத்துக்கு பேரு அழகா இல்ல? நெத்தியில புருஷனையும் நெஞ்சில புள்ளையும் சுமக்கிறானே, அது அழகு. கையில சுமக்கிற பாரத்தையே மாத்தி மாத்தி சுமக்கிற அந்த உலகத்துல பத்து மாசமும் தரையில இறக்காம வயிற்றுல சுமக்கிறானே, அது அழகு. ரத்தத்தை பாலாக்கி முத்தத்தை தேனாக்கி அதை பிள்ளைக்கு தராளே, அது அழகு. வெறும் 1000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு வர புருஷனுக்கு 1,00,000 ரூபாய் சந்தோஷத்தை அள்ளி தராளே, அது அழகு. இந்த பாரு, உன் மேல நான் வச்சிருக்க அன்புக்கு முன்னாலே இந்த அழகெல்லாம் தூசு. உன் மேல நான் உசிறையே வச்சிருக்கமா? உங்கள் சன் டிவியில் ஹாலிவுட் சூப்பர் ஹிட் கொண்டாட்டம் நாளை பகல் 12:30 காட்டுக்குள்ள நிறைய அனகொண்டா சுத்திக்கிட்டு இருக்கோம். அனகொண்டா த ஹண்ட் ஃபார் த பிளட் ஆர்கே ஹாலிவுட் சூப்பர் ஹிட் திரைப்படம் தமிழில் நாளை பகல் 12:30 உங்கள் சன் டிவி. நீ மனசு மாறினதாலே இவ்வளவு நாளா நாங்களாம் உங்ககிட்ட மறைச்சு வச்சிருந்த உண்மையை சொல்றேன். ஐயா வேற யாரும் இல்ல, உன்னை பெத்த அப்பா. யாரு? நாச்சியா? நாச்சியப்பா வெறும் டூப்பா, இவர் தான் ஒரிஜினல் அப்பா. குழந்தையா இருந்த உன்னை நாச்சியப்பங்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவர் வெளிநாட்டுக்கு வேலை தேடி போயிட்டார். அங்க சம்பாதிச்ச 3 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு உன்னை பாக்குறதுக்காக இந்த ஊருக்கு வந்த. அப்பதான் ஐயா உன்னை தொட்டுட்டாருங்கிறதுக்காக நீ கட்டியிருந்த சேலையை நடு ரோட்ல வச்சிருச்சு. அவரை தொட்டதே அருவறுப்பா நினைக்கிற நீ எங்க அப்பாங்கிற உறவை ஏத்துக்க மாட்டியோ நினைச்சு ஐயா அந்த உண்மையை உங்ககிட்ட மறைச்சிட்டாரு. அப்புறம் நீங்க எங்களை அடிச்சு துரத்தி வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டீங்களா? அதுக்கப்புறம் வெச்சாயி போய் தண்ணி அடிச்சுட்டு தேவதாஸ் ரேஞ்சில பீச்சிலேயே கிடந்தான். அங்கதான் இவரை நாங்க சந்திச்சோம். உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லி எங்க கிட்ட 3 கோடி ரூபாய் பணத்தையும் கொடுத்தாரு. அதை வச்சு உங்களை திருத்தலாம் நினைச்சோம், திருத்திட்டோம் நினைக்கிறோம். நீ மட்டும் இல்லமா, லலிதாவும் பத்மினியும் நாட்டியப்ப பொண்ணுகளா இருந்தாலும் அவங்களும் என் பொண்ணுகளாத்தாம நினைக்கிறேன். உங்க 3 பேருக்கு தாமா அந்த 3 கோடியும் சந்தோஷமா இருக்க. கோடியா? அது யாருக்கு வேணும்? வாழ்க்கையில பணம் முக்கியம்தான், ஆனா பணத்தை விட மானம், மரியாதை, குடும்பம், பாசம் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம்னு நாங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம தெரிஞ்சதுக்கு காரணமா இருந்த அந்த 3 கோடி ரூபாய திருப்பதி ஏழுமலையா நொண்டியல்ல காணிக்கையா போடுறத முடிவு பண்ணிட்டோம்.
பணக்காரனா சுபிஷ் பேங்க்ல பணத்தை போடுவான், திருந்தனா திருப்பதி உண்டியில பணத்தை போடுவான். திருப்பதி போயிட்டு வந்தா திருப்பம் ஏற்படும் சொல்லுவாங்க. நமக்கு திருப்பம் ஏற்பட்ட பிறகு திருப்பதி போறான். நல்ல காரியத்தெல்லாம் தள்ளி வைக்க கூடாது, இப்பவே எல்லாரும் திருப்பதி கிளம்புவோம். முதல்ல பணத்தை எடுத்துக்கிறோம், உண்டியில தானே போடணும், எடுத்தா தானே போட முடியும். அப்பாடா ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சு. என்ன பீர போனது கம்மியா இல்ல எப்படி போச்சு? நீங்க நடிக்கிறதுக்காக ஒருத்தைய கூட்டிட்டு வந்தீங்களே? ஆமா, செகண்ட் சேனல் அல்போன்ஸ். அவளேதான் மூணு மொட்டைகள் அமைச்சு எல்லா படத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. உங்க மாமனாரையே கட்டி போட்டுட்டு போயிட்டாங்க மாப்பிள்ள. அது மட்டும் தான் சந்தோஷமான விஷயம். திருப்பதிக்கு நாமமா? அந்த பணம் நமக்கு சொந்தமான பணம் இல்ல, திருப்பதி ஏழுமலை எனக்கு சொந்தமான பணம். அந்த மூணு கோடியை எப்படியாவது கண்டுபிடிச்சு அதை திருப்பதி உண்டியல போடுறோம். அப்படி போடல, நாம திருப்பதி ஏழுமலை வெங்கடேசன். மொட்டை அடிச்சவங்க யாராவது இந்த பக்கம் வந்தாங்க? இப்படி மொட்டையை கேட்ட எப்படிங்க? விவரத்தை சொல்லுங்க. யோ, அதுக்காண்டி ஹோட்டல் ரூம் போட்டு உனக்கு நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு பாங்க. யோ, தலையில மொட்டையோட கையில மஞ்ச பையோட மூணு பேர் வந்தாங்களா? அந்த மூணு மொட்டைகளும் இப்பதான் கண்ணாத்தால் பஸ்ல ஏறி போனாங்க. கண்ணாத்தால் பஸ்லயா? கண்ணாத்தால் பஸ்னா திருப்பதியில இருந்து வர பஸ் ஆச்சு. திருப்பதி ரோட்டுக்கு போனா பஸ்ஸையும் முடிக்கலாம், மொட்டைகளையும் முடிச்சிடலாம். நாயங்க கட்டி போட்டு போயிட்டாங்க, சொரிஞ்சுக்க கூட முடியல. ஆமா, எங்க அந்த திருட்டு பசங்க? அவனுங்க எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டானுங்க. நம்ம மாப்பிள்ளைங்க தான் அவங்களை தேடிட்டு போயிருக்காங்க. நம்ம மாப்பிள்ளைங்க திருப்பதி ஏழுமலை வெங்கடேசன் சிங்க குட்டிகளாச்சே. இந்நேரம் அவங்க தூள் கலப்பி இருப்பாங்க. மன்னிச்சிருங்க சாமி. Thank you.
இந்த கைப்பட்ட மொட்டை மண்டேலையும் முடிமுளைக்குண்டா? நான் லேக்கியம் சாப்பிடுறேன். உதவி அதையும் நான் தாண்டா விட்டு 25 ரூபா பாக்கி வச்சா இதாங்க இப்போ. தலைவர் வசூல் மன்னனாச்சே திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா. ஏழுமலை யானை எண்ணி துதி போர்க்கு எண்ணிய எண்ணம் எல்லாம் இதை இப்ப டைலாக்கா சொன்னோம். இசை வெள்ளத்தோட சொன்னாதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பகவானே பெருமாளே திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா என்ன இது இந்த காசை எல்லாம் வச்சு என்ன பண்ணுறது திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா என்ன இது இந்த காசை எல்லாம் வச்சு என்ன பண்ணுறது ஓட்ட சைக்கிள் அது ஓடி போச்சு ஏரோப்ளேனே இப்போ சொந்தமாச்சு அமெரிக்கா ஆப்பிரிக்கா சுத்தி சுத்தி அந்த ஆச்சு தந்தநாதன் தந்தநாதன்